அனைவருக்கும் வணக்கம். ஐ வெல்கம் யூ ஆல் இந்த மண்டே செஷனுக்கு. ஸோ பிஃபோர் வி கெட் ஸ்டார்டட், ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து, சென்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன் டே ஞான முகாம் ஐயாவே வந்து பண்ணுறாங்க அக்டோபர் 6. ஸோ இந்த வீக், 1 வீக்கில் ஸோ முடிகிறவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகே, அது ஒன்று தான் அனௌன்ஸ்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து லைஃப் பர்பஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், நம்ம லைஃபோட பர்பஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ரிலேட்டடாக உள்ள க்வெஸ்சன்ஸ் அண்ட் கோச்சிங் தான் வந்து நான் அதே மாதிரி நான் போட்டிருந்த மாதிரி லைவாக. இப்போ யாருக்காவது அந்த மாதிரி கிளாரிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா, சும்மா டெக்னிக்கலாக பதில் சொல்கிறத விட ஒரு கோச்சிங் ப்ராசஸில் அந்த கோச்சிங் டயலாகில் அந்த டிஸ்கவரி பண்ணுறத வந்து எனக்கு லைவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் 1-2 செஷன்ஸில். ஸோ அதுதான் வந்து இப்போ வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த செஷனோட எய்ம். ஸோ ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஹூ வாண்ட் டு பி இன் த ஹாட் சீட்? ஹாட் சீட் அப்படின்னா நீங்கள் எந்த விதமான ஒரு தயக்கமோ ஹோல்ட் பேக்கோ இல்லாமல் எந்த இடத்துல ஸ்டக் ஆயிருக்கு, எந்த இடத்துல கிளாரிட்டி இல்லை, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு பர்சனலாக. இப்போ இது வந்து பெய்டு கோச்சிங் அப்படின்னா இது 1 ஹவர் கன்சல்டிங் ஃபீஸோட எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இங்கே இந்த ஃபோரம்ல யூ கேன் கெட் அ டேஸ்ட் ஆஃப் இட். நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஐ இன்வைட் யூ. ஸோ இந்த பகவத் பாத் ட்ராவல் பண்ணும் பொழுது நம்மளுக்கு இந்த இந்த கிளாரிட்டி, இந்த பர்டிகுலர் டாபிக் ரிலேட்டடாக கிளாரிட்டி, நம்ம அகப்புரிதலாக இருக்கலாம், புறப்புரிதலாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ ஆனால் ஃபோக்கல் பாயிண்ட் வந்து லைஃப் பர்பஸ் அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி ஹூஎவர் வாண்ட்ஸ் டு கம் ஆன் டு த ஹாட் சீட். ஸோ அதை மற்றவங்க விட்னஸ் பண்ணும்போது அது அவங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது, எல்லாருக்குமே வந்து அது ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ ஹூ வாண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்ணுறேன். யாருக்குமே எந்த எந்த ஒரு கேள்வியோ அல்லது வந்து கன்ஃபியூஷனோ ஸ்டக் ஆகி இருக்கிற மாதிரி ஒரு தேக்க நிலையோ எதுவுமே இல்லையா இந்த டாபிக் ரிலேட்டடாக? இருந்ததுன்னா சொல்லுங்க, நம்ம அதை அதை லைக் ஒரு ஒரு லேயராக வி கேன் டைவ் டீப் அண்ட் கைண்ட் ஆஃப் சீ த எப்பயும் பண்ற மாதிரி தான், பட் இன்னும் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி எஃபெக்டிவா இருக்கும். ஸோ யாருக்குமே எந்த நீடுமே இல்லையா? அப்போ வந்து இது வெறும் நம்ம ஏதோ குட் டு லிசன் டு. ஓகே ஜி கே, சொல்லுங்க. ரொம்ப யோசிக்க வேண்டாம். யாஸ் பேசுங்க ஜி. கல்யாணிமா சொல்லுங்க. ஐ கீப் ஃபர்கெட்டிங். சொல்லுங்க என்னது? இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணி இருந்ததுல இல்ல டவுன் போட்டேன், இல்ல நான் சிம்பிள் காட்டிட்டே இருந்தது. ஓகே ஓகே. சொல்லுங்க. லோயர் ஹேண்ட் போட்டேன். ஓகே மேடம், ஒண்ணும் இல்ல மேடம். என்ன புரியல வந்து ஐயாவோட புரிதல் வந்து தானா எண்ணங்கள் வந்து தானா அப்படின்னு சொல்லி இருந்தாரு. சோ இப்ப நம்ம எல்லா எண்ணங்களும் இப்ப யாராவது நினைக்கணும், இப்ப நம்ம கிட்ட ஒருத்தர் பேசி இப்ப நீங்க பேசிட்டீங்களா, திருப்பி நம்ம பேசினது பத்தி ஒரு டிஸ்கஷன் நம்ம மைண்ட்ல ஓடி சரியா பெருமா எதாவது. அப்ப அந்த தாட், இப்ப நம்ம ரிலேட்டிவ்ல பேசும்போது ஒரு தாட் ஒன்று அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா. அப்ப வந்துட்டு நம்ம வந்து அதை அதுதான் அது எப்படி முக்தியில கொண்டு போய் விடுன்னு ஐயா சொன்னதில்ல. ஆக்சுவலி இந்த புரிதலுக்கு முன்னாடி நம்ம அப்படித்தானே இல்லைங்களா? அது ஒண்ணு மேடம். அப்புறம் நீங்க சில அப்படிதான் மேடம். இப்போ யாராவது ரிலேட்டிவ்ஸ் பேசிட்டு வச்சுட்டாங்கன்னா அவங்க நம்ம அந்த அவங்க பேசணும். அப்போ வந்து அது விஷயமா சரி இந்த அட்வைஸ் கொடுத்துருக்கலாமே, அந்த அட்வைஸ் கொடுத்துருக்கலாமே, ஏதாவது சஜஷன் கேட்டிருந்தாங்கன்னா அப்படி இந்த மாதிரி. இப்போ யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட கஷ்டமா பேசியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த அட்வைஸ் கொடுத்துருக்கலாமே அது ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா அது அப்படி நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, ஆனா ஓடும் மைண்ட்ல. சரி, இப்ப புரிதலுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன என்ன மாதிரி இருக்கு? நம்ம புரிதல்ல நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனா, நான் வந்து அதாவது லைஃபோட வந்து நல்ல ஒரு பர்பஸ்ன்னு பார்த்தா முக்தியான எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுது. சரி நமக்கும் ஒரு லைஃபுக்கு அதானே வேணும்னு சொல்லிட்டு வந்தும்போது நமக்கு அந்த முக்தி மோட்சம்லாம் இதுலயே நீங்க தானா வருது போதுன்னு சொன்னா கிடைச்சிடும் அப்படின்னு ஐயா சொன்னாரு. பட் இன்னமும் வந்து அந்த முக்தி நிறைய பேர் சொல்றாங்க எங்களுக்கு புரிஞ்சவொடனே மனசு அது பாட்டுக்கு இயங்குது, நாங்க ஃப்ரீயா இருக்கோம். இப்ப எனக்கு என்ன கன்ஃபியூசன்னா அப்பவும் அதே மாதிரி தான் இருக்குது, இப்பவும் இதே மாதிரி தானே இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் தானா வருது, ஆனா நமக்கு இன்னும் விடுதலை கிடைச்சதா கிடைக்கலையா அப்படின்னு சந்தேகம். விடுதலைன்னா என்னம்மா? முக்தினா உங்களை பொறுத்த வரைக்கும், கல்யாணியை பொறுத்த வரைக்கும் என்ன, நீங்க என்னவா புரிஞ்சிருக்கீங்க? அதாவது
முக்தினா எனக்கு ஆக்சுவலி தெரியல மேடம். சாஸ்திரங்கள்லாம் ஹையஸ்ட் பர்பஸ்ன்னு சொல்லி வேதங்கள் எல்லாமே வந்து முக்தி மோட்சம் ஜீவன் மோட்சம்ன்றாங்க. அதான் இதுவா என்னன்னு தெரியல. ஆனா ஐயா என்ன சொல்றேன்னா என்ன அது ஓகே, அதுதான் ஹையஸ்ட் பர்பஸ்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்படின்னா என்னன்னு நீங்க புரிஞ்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். முக்தினா எது எதையோ ஒண்ணு சொல்றாங்களா, இப்ப வந்து திருப்பதியில லட்டு ஃபேமஸ் அப்படின்னா, ஆமா லட்டு ஃபேமஸ், இப்ப லட்டுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி லைஃப் பர்பஸ் வந்து முக்தி தானே சாஸ்திரங்கள் சொல்லுது. ஆமா, பட் முக்தினா கல்யாணி அம்மாக்கு என்னன்னு புரிஞ்சு வச்சுக்கீங்கன்னு கேக்குறேன். அது நான் என்ன புரிஞ்சு அப்படின்னா எல்லாத்துல ரிலீஃப் ஆயிடு, அதாவது எதை பத்தியும் ஒரு கேர் இல்லாம ஓகே, எல்லாத்துல இருந்து ஃப்ரீ ஆயிடுறது அப்படின்னா என்ன? எல்லாத்துல இருந்து ஃப்ரீ ஆயினா ஒரு கஷ்டமான இருக்காங்க அப்பவும் ஒரு கவலைப்படாம ஒரு கஷ்டம் இல்லாம அதை டேக் இட் ஈஸியா, எடுத்து. ஓகே, ஸோ இப்போ நீங்க டேக் இட் ஈஸியா சாதாரணமா எடுத்துக்கிற மாதிரி உங்களுக்கு தன்மை வந்துருச்சா வரலையா? அதுதான் மேடம் இன்னும் வரல. போன முறை கூட ஒருத்தர் பணம் வந்து 15,000 வாங்கினாரு, கடைசியாக ஃபோனை அட்டன் பண்ணலையா, அப்போ ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு, என்னடா இப்படி ஏமாந்துட்டோமே. அவங்க அட்ரஸ் எல்லாம் தெரியாம நம்பிக்கை பேர்ல கொடுத்துட்டேன், ஆனா ரொம்ப டென்ஷன் ஆகி கேட்டு சரி, கொடுத்துருக்கலாமோன்னு பயங்கர யோசனை வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு வந்து முக்தினா நீங்க 10 லட்ச ரூபாய் ஒருத்தவங்களுக்கு கடனா கொடுத்துட்டு அவங்க கொடுக்கல அப்படின்னா பரவாயில்ல அப்படின்ட்டு அப்படின்னு இருக்கிறத கொடுக்கறதுக்கு பேர் முக்தியானா கிடையாது. அதுக்கு பேரு முக்தி கிடையாது, அது டேக் இட் ஈஸி கிடையாது. இப்போ நீங்க வந்து உங்களுக்கு கோவம் வருது, கடுப்பாகுது, அவன் கொடுக்கலங்கிறத விட நம்மள இப்படி பேக்காட்டம் ஏமாத்திட்டாங்க, நம்மளுக்கு இந்த விவரம் தெரியாம இருந்துட்டோமேனு உங்க மேலயும் கோவம் வருது, அடுத்தவங்களை பத்தி நம்மளுக்கு ஒரு தராதரம் தெரியாம கொடுத்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ண தெரியலையே அப்படிங்கறது மேலயும் கோவம் வருது. இது எல்லா ஆமா கோபமும் வரும்போது இரிட்டேட் ஆயிடுறீங்க இல்லையா? சோ கண்டிப்பா விடுதலைங்கிறது அந்த இரிட்டேட் ஆகுறதுக்கு நீ இரிட்டேட் ஆகாத, போய் அடுத்து அவங்க கிட்ட பத்தி கையில காசை வாங்க பாரு அப்படின்னு உங்களை அந்த அந்த அனுபவத்துல மாட்டிக்காம அடுத்து என்ன செயல், உங்களுக்கு அந்த பிரச்சனையை எப்படி நேரடியா எதிர்கொள்ளணுமோ அதுக்குள்ள போய் இறங்கிருங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த 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 விடுதலையே பிராக்டிக்கல் டேர்ம்ஸ். வந்து அந்த இது அப்படியே தான் இருக்கும், இரிட்டேஷன். அது இரிட்டேட் ஆனாதானே நீங்க போய் அதை வாங்குறதுக்கு நீங்க ஏதாவது பண்ணுவீங்க? இல்ல நீங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல, அப்படியே பயங்கர ஒரு தெய்வீகமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அடுத்து போய் உலகத்துல யோசிச்சு பாருங்க, அது உங்களோட பர்சனல் இல்ல, எல்லாருக்குமே செயலை தூண்டுறதுக்கு ஒரு எந்த ஒரு சக்தியுமே இருக்காது இல்ல, அப்போ அந்த அந்த இமோஷன் அந்த எனர்ஜி வரலன்னா அப்போ அதுதான் அது நமக்கு இது. இப்ப அந்த இமோஷன் எனர்ஜி வரும்போது குண்டக்க மண்டக போய் அவனை போய் குத்தி கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தேவையா, இல்ல நம்ம போய் என்ன விதமா போய் அப்ரோச் பண்ணணும், டைரக்டா அப்ரோச் பண்ணலாம், மீடியேட்டர் வச்சு அப்ரோச் பண்ணலாம், இல்ல கேஸ் போட்டு அப்ரோச் பண்ணலாம், ஏதோ ஒரு விதமா அப்ரோச் பண்ணி அந்த பிரச்சனைய நேருக்கு நேரா சந்திக்கிறதுக்கு ரெடி ஆகுறது தான், அவ்வளவுதான். பிரச்சனை இல்லாம இருக்கிறது இல்ல, அந்த பிரச்சனையை நேருக்கு நேரா சந்திக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பிரவாகத்துல இருக்கோம், விடுதலையில இருக்கோம். ஏன்னா நம்ம இந்த நம்மளோட அந்த உணர்ச்சிகள் உணர்வுகளோட சண்டை போட்டுட்டு நம்மளோட நாமே சண்டை போட்டுட்டு சிக்கிக்கிட்டு இருக்கோம், அப்போ இதுதான் விடுதலை. சோ நீங்க நீங்க வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் யார் வேணாலும் பண்ணாலும் அப்படியே ஏகாந்தமா அமைதியா இருக்கணும்னு ஒரு மைண்ட் செட் வச்சுக்கணும்னு நினைக்கிறத நீங்க ஒரு விடுதலையுடைய அவுட்கமா, லிபரேஷனோட அவுட்கமா நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது ஒரு தவறான. இப்பதான் புரியுது, நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே, நம்ம ஃபைண்ட ஃப்ரீயா விட்டுட்டா ஜாலியா இருக்கும் போல இருக்கு, அதெல்லாம் வந்துடும் போல இருக்கு, நமக்கு விதிகள் வந்த உடனே இல்ல, அப்படிதான் கவலைக்கு நினைச்சிட்டு. கவலைப்படாம இருந்து ஆனா ஓகே கவலைக்கான என்ன விஷயத்த சால்வ் பண்ணணுமோ அதை போய் சால்வ் பண்றதுதான் இது நம்மளுக்கு கொடுக்குது இந்த லெவரேஜ். இது ரொம்ப சட்டிலா, இப்ப நம்ம கவலை வந்துருச்சேன்னு கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கு இல்லையா, சோ அது அது தேவையில்லைங்கிறதா நம்ம புரிஞ்சு புரிதல். சோ நீங்க தேங்க்யூ முன்னாடி மேடம். எவ்வளவு, சொல்லுங்க சொல்லுங்க. சோ நீங்க போய் கொடுத்த காசை வாங்க பாருங்க. சரிங்க மேடம், ஆனா அட்ரஸ் தெரியாது ஒண்ணும் தெரியாது, சும்மா தான் உட்காந்துருக்கணும். அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு முதல்ல நீங்க அது அதுதான். சோ ஒருத்தவங்க கிட்ட நம்ம கொடுக்கறோமோ வாங்குறோமோ நம்ம ஒரு டியூ டெலிஜென்ஸ் ஒர்க் பண்ணணும்ல, அந்த எங்க பொறுப்பு எடுத்துக்கணுமோ அங்க பொறுப்பை விட்டுட்டு
எங்க நம்மளால பொறுப்பை எடுத்துக்க முடியாதோ அங்க உட்கார்ந்துட்டு நம்ம வந்து ராஜ்யம் பண்ணிட்டு அதை ரீடைரக்ட் பண்றதுதான் பகவத் பாதையினுடைய அந்த புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா இது மாதிரி நான் மட்டும்தான் மேடம் இருக்கேன். எங்க ஹஸ்பண்ட் வந்து அப்படியே ஏகாந்தமாய் அப்பவும் இருக்கார், வரலையா சரி போ அப்படின்னு கிளம்பி போய்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு அவரை பார்த்தா இவர் முக்தி அடைஞ்சிட்டாரோ ஞானம் அடைஞ்சிட்டாரோ நமக்கு தான் வரலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ அவரு அடைஞ்சிட்டாரா அடையிலையா இதுல முக்கியத்துவமே போகாது. கொடுத்த காசை வாங்கணுமா வாங்க கூடாதா உங்க உங்க அறிவுக்கு என்ன தெரியுது? எனக்கு தெரியுது, ஆனா எங்க இல்ல இப்போ வீட்டுக்காருக்கு அது மாதிரி இல்ல. இல்ல நீங்க அந்த அமைதியான ஏகாந்தமான ஒரு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னாத்தான் கொடுத்த காசை வாங்கறது முக்கியத்துவமா தெரியும். இப்ப அவர் ஆமா வந்து இப்ப அவங்களுக்காக அவங்க இந்த ரூம்ல இல்ல அவங்களுக்காக பேச முடியாது. அவர் ஒருவேளை ஆமா நீங்க அதுக்கு மேல டென்ஷன் ஆயிருவீங்கன்னு சொல்லி மோஸ்ட்லி மென் அப்படிதான் அவங்களுக்கு வர டென்ஷன் வந்து வெளியில அதை ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம அவங்களுக்கு தெரியும் என்னன்னா எப்படி பண்ணணுங்கிற மாதிரி அவங்க மேபி ஒரு பிளான் வச்சிருப்பாங்களா இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல ஒருவேளை வரவே வராதாங்கிறதோ அது அவங்க வாட் எவர் இட் இஸ் இருவாகும். பட் நம்ம வந்து இமோஷனலா அதை காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இமோஷனல் ஒரி வந்துட்டு ஆயிட்டே இருப்போம் இல்லையா. சோ அதனால கூட ரைட் உங்ககிட்ட அது அவ்வளவா வந்து எக்ஸ்போஸ் பண்ணாம இருக்கு. சோ ஓகே அது அது நம்மளுக்கு தெரியாது. அதனால அவர் நிம்மதியா இதுவா இருக்காருன்றது தெரியாது. பட் எனிவே ஓகே அது இம்பார்ட்டன்ட் இல்ல. ஓகே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் உங்க ஹஸ்பண்ட் புள்ள இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க இல்லைங்கறத தாண்டி கல்யாணி அம்மாக்குன்னு ஒரு சுய சிந்தனை அறிவு இருக்கு இல்லையா, கண்டிப்பா கற்று அவ்வளவுதான். அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். இதுல வந்துட்டு ஓகே அவன்ட்டு அது இருக்கு அவன் எப்படி இருக்கான் அவன் அமைதியா இருக்கான் இவன் அமைதியா இருக்கான்னா அமைதியா இருக்கணுங்கிறதே வந்து தேவையில்லை அங்க. ஓகே அந்த தேவையில்லைன்னு விட்டாதான் சூழ்நிலையை அமைதியா நம்ம நிதானமா ஹேண்டில் பண்றதுக்கே நமக்கு கெப்பாசிட்டி வரும். ஓகே தேங்க் யூ வெரி மச் மேம். ஓகே யூஆர் வெல்கம். பை மேம். சாட்ல வந்து கேட்டிருக்கீங்க தயாநிதி சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். மேடம், ஐயாவுடைய டீச்சிங்ஸை நான் அடிக்கொருக்கா மறந்துடுறேன். அதையே ஹவு டு மேக் இட் அஸ் அ பார்ட் ஆஃப் மை லைஃப். அதையே எப்படி என்ன என்ன எதன் மூலமா அதை நான் அந்த சிந்தனைகளை, ஃபார் எக்ஸாம்பிள், அகத்துல நம்ம செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, புறத்துல செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு, இது ஞாபகம் வருது ப்ராக்டிக்கலா இந்த விஷயம். ஆனா சில விஷயங்கள் மறந்து போயிருக்கு. இப்போ என்ன ஒரு விஷயம் மாதிரி முடிஞ்சது முடிஞ்சது முடிஞ்சு போனதுதான். இப்போ ஆக்சுவலா ஈவினிங் ஒரு ஃப்ரெண்டு கூட பேசும்போது அவர் எப்பவுமே புலம்பிகிட்டே இருப்பார். அவருக்கு தேவை என்னன்னா ஒரு 15 நிமிஷம் புலம்புவார், அதை நான் கேட்டுக்கணும். நம்ம என்ன சொல்யூஷன் சொல்யூஷன் ஓரியன்டா ஏதாவது திங்க் பண்ணுங்கன்னு சொன்னா கேட்கவே மாட்டார். அதாவது அவர் ஹீ சூஸ் ஹிஸ் ஓன் மெமரிஸ். பழைய விஷயங்களை எடுத்து 10-30 வருஷத்துக்கு முன்னால் அவர் நிறைய காலமா ஃப்ரெண்ட். எனக்கு அவரை லிசன் பண்றதே ஒரு சர்வீஸா வச்சிருக்கேன் நான். ஏன்னா அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் அவருக்கு ரெட்ரஸிலே தெரியாது. He's heard at யா least யா 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 யாருமே அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் ஹைலி ஈகோயிஸ்டிக், பயங்கர ஈகோ ஈகோ, எதையும் பர்சனலாக எடுத்துக்க கூடியவர், எதையும் பர்சனலாக எடுத்து. அப்போ நான் இந்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் அமைதிப்படுத்துவேன். 15 நிமிஷம் கேட்டுட்டு, ஐயா கொஞ்சம் அமைதியா இருங்க, என்னை விட பெரியவர், 10 வருஷத்துல என்னை விட பெரியவர் இப்படி. ஆனா அவர் வந்து திருப்பி திருப்பி இதை சொல்ற விஷயங்களை, சில நேரம் நம்மளுக்கு ஒரு டாலரன்ஸ் லெவல் இருக்கு இல்லைங்களா, பிரேக்கிங் பாயிண்ட் இல்லைங்களா, அது நமக்கு கஷ்டமா போயிடுச்சு. அப்போ ஐயா இவ்வளவு சொல்லிட்டாரு, நம்ம போய் திருப்பி திருப்பி அந்த விஷயத்த அவர் எதையும் புரிஞ்சுக்காத ஒரு நபரோட நாம ஏன் போய் இனி பேசணும் இதுக்கு, ஐ வாண்ட் டு புட் அ ஃபுல் ஸ்டாப். ஆனா மறுபடியும் மறுபடியும் மனம் ரிக்ரெட் பண்ணுது, அவருக்காக வருத்தப்படுது. இதுக்கு என்ன சொல்யூஷன்? அது ஐயாவை நினைச்சிட்டு இருந்தாலே போதும், நான் இமிடியேட்டா இதுக்காக தான் இந்த இல்ல ப்ரோக்ராம்க்கே அந்த வந்திருக்கேன். புரிதல் புரிஞ்சுக்கிறதுக்கும் இதுக்கும் இந்த மாதிரி இது இல்ல. இப்போ சரிங்க நீங்க சரிங்க முடிவு பண்ண வேண்டியது ஒருத்தவங்களுக்கு வந்து வேற யாரும் அவங்க கிட்ட வந்து பேசவே முடியாத மாதிரி ஒரு நபர், பட் அவருக்கு வேற யாரும் பேசுறதுக்கும் இல்லை. அப்போ அவங்க அவர்கிட்ட உங்களுக்கு ஒரு சாஃப்ட் சாஃப்ட் கார்னர் இருக்கு. சரி ஓகே, அதை லிசன் பண்றது அவ்வளவுதான் நம்மளோடது, அது ஒரு சர்வீஸாவே வச்சிருக்கேன்னு சொல்லும் போது எனக்கு. சோ இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு முடிவு எடுக்கணும். என்னன்னா ஒரு சமயம் ரெண்டு சமயம் வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க புலம்புறாங்க அல்லது கஷ்டத்தை சொல்றாங்க அப்படின்னா நம்ம காது கொடுத்து கண்டிப்பா கேக்குறது பண்றது கேட்கணும். சோ அந்த சமயத்துல இதை முதல்ல நீங்க செல்ஃபா நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க. அதாவது அவங்க சொல்ற ப்ராப்ளம் அவங்க சொல்றதுக்கெல்லாம் இப்போ அவங்க இப்போ நீங்க இங்க வந்து நீங்க கேக்குறீங்க இல்லையா, இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கூட ஆஃபர் பண்ண முடியாது. உங்களை அதை நோக்கி பாருங்கன்ற மாதிரி ரீடைரக்ட் பண்ண முடியும் இல்லையா. சோ இந்த இடம் அதுக்காகப்பட்ட இடம், அதனால எனக்கும் அந்த ஒரு நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள அந்த உரிமை கடமை இருக்கு, அந்த ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆனா அவரும் நீங்களும் இன்ட்ராக்ட் பண்ற இடத்துல அவர் உங்களை வந்து ஹெல்ப் கேட்டாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா 100க்கு 99% அவரு இல்லைன்னு தான் தோணுது. கரெக்டா? இல்ல, அவர் மெசேஜ் பண்ற
காலையில மெசேஜ் பண்றாரு, இன்னைக்கு ஈவினிங் வாக் வரும்போது தயவு செஞ்சு என்ன கூப்பிடுங்க, ஐ எம் ஸ்ட்ரெஸ். அதை சொல்லல, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு இதுல நான் எப்படி சால்வ் பண்றதுன்னு உங்களை கேட்டாரா, கேப்பாரா? அது அவருக்கு இன்டென்ஷனே கிடையாது. எக்ஸாக்ட். சோ 100% அவர் வந்து ஹி இஸ் நாட் வில்லிங் டு நோ வாட் இஸ் அ சொல்யூஷன் ஆர் ஈவன் எக்ஸ்ப்ளோர் வாட் இஸ் அ சொல்யூஷன் ஆர் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் அவர் அந்த இடத்துல இல்ல. ஆனா அவருக்கு ரொம்ப டூ மச்சா இருக்கும் போது அதை வென்ட் பண்றதுக்காக கேஸ் ரிலீஸ் ஆகுற மாதிரி ப்ரெஷர் குக்கர்ல உங்ககிட்ட வர்றாரு. ஓகே. சோ இப்ப நம்ம வந்து உங்களுடைய ஒன்லி திங் அவருக்காக வேண்டிதான் இதை நான் பண்றேன் அப்படிங்கறது கிளியரா இருக்குன்னா 15 நிமிஷம் 100% வெறுமனே இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் விடுற மாதிரி, ஆனா பிரசன்டா நம்ம வந்து பிரசன்டா இருந்து அவருக்கு வெறும் லிசனிங் மட்டும் கொடுக்கலாம். நம்ம பொறுப்பு கிடையாது இது, ஏன்னா அவரே ரெடியா இல்ல. சோ அவருக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியாது நம்மளால, அது அவுட் ஆஃப் சிலபஸ். ஆனா அவருக்கு ஏதோ இந்த ஒரு இது தேவைப்படுது, அதனால நம்ம பண்றோம் போது. சோ அந்த 100% நம்ம ரிலாக்ஸ்டா வெறும் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். ஓகே. இப்போ இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து குப்பையை கொண்டு வந்து கொட்டுற மாதிரி, ஏன்னா நீங்க ஒரு நாள் நல்லா இருப்பீங்க, ஒரு நாள் உங்களுக்கே ஒரு பேட் டேயா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு இதுவா இருக்கலாம், உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ். சோ அப்போ யூ கிரியேட் அ பவுண்டரி, என்னன்னா இன்னைக்கு வர முடியாது, சே நோ. அதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்படி கில்ட் வந்தாலும் நமக்கு தெரியும் அதை பத்தி ஒண்ணும் பண்ணல. ஸ்ட்ராங்கா நீங்க வந்து அவருக்கு எப்படி ஒரு புகலிடம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க உங்களுக்கும் ஒரு 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 நம்ம வந்து இன்னொருத்தவங்க வந்து அப்பப்ப ஏதாவது சாப்பிட்டுட்டு பேப்பர் போட்டா பரவாயில்ல, குப்பையதான் கொட்டுவேன் உன் வீட்டுலதான் வந்து கொட்டுவேன்னு கொட்டினா நம்ம வீட்டை திறந்து வச்சுட்டு உட்காந்து இருக்க முடியுமா? மட்டும்தான் பேசுறாரா, இல்ல ஏ நீ நல்லா இருக்கும் போதும் ரெண்டு வாடி கால் பண்ண, சாதாரணமா லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும் போது கூட பேசலாம்ல நம்ம. அவரு கால் பண்ணவே மாட்டாரு. He will send a message and ask me to call. Okay. Then I would ask you. உங்களுக்கு அதுல ஏதோ ஒரு need இருக்கு இல்லையா? You feel obligated to call. இல்ல எனக்கு அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாவே வச்சிருக்கேன். If someone must be there to talk to him, இல்லைங்களா? யாருமே இல்ல அவருக்கு. இல்ல இல்ல அது கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. யாருமே இல்லங்கிற பட்சத்துல அவரே போன் எடுத்து உங்ககிட்ட பேசலாம். ஆமா ஆமா, அதை நான் பலமுறை நினைச்சிருக்கேன். அதை நான் ஒரு இருக்கலாம் அது நீங்க வந்து, ஆனா நம்ம தான் பண்றோங்கிற இடத்துல நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க. எஸ் ஃபைன், எக்ஸலென்ட். அவர் 10 வாட்டி உங்களை கூப்பிட்டு மெசேஜ் அனுப்பலாம், ஆனா அவர் உங்களை போன் எடுத்து பேச வைக்கல. எஸ் போன் எடுத்து பேசுறது தயாநிதி ஐயா உன்னுடைய சுய சாய்ஸ். இப்ப கேக்குதா? கரெக்ட் கரெக்ட. செயலுக்கு நம்ம தான் வருதுனா, நம்ம செயலுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம நம்ம அகத்துல ஃபீல் பண்ற அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா நம்மளுக்கு ஒரு ஃபீல் குட்டா இருக்குல்ல. எஸ் எஸ் எஸ். அப்போ அந்த அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறோம். கரெக்ட். அப்சல்யூட். அப்சல்யூட். இப்போ நம்ம உள்ளுக்குள்ள நம்ம நல்லா ஃபீல் பண்ணணும்ங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸை டிராப் பண்ணிட்டு செயலுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செயலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறதுனா ஐ டோன்ட் ஹேவ் டு கால் ஹிம். அதனால எனக்கு அப்செட்டா ஃபீல் பண்ணா கூட இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. அதுக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தான் வந்து அடுத்துங்க நம்ம கிட்ட எப்படி பழகணும். We are telling other people how to treat us. எக்ஸாக்ட். எக்ஸாக்ட்.
ஸோ நம்ம எப்ப பாரு ஓப்பன்னா எப்ப வேணா குப்பை கொண்டு வந்து கொட்டுன்னு ஓபன் பண்ணிட்டு இருந்துட்டு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்றோம்னா அவங்க மேல வருத்தப்படுறோம். அவனுக்கா புரிஞ்சிருக்கணுமா இல்லையா, அவனுக்கா கொஞ்சமா தெரியுதா இல்லையான்னு அவங்க கையில பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம உட்காந்து இங்க வந்து பெக் பண்றோம். ஸோ சம்டைம்ஸ் பீப்புள் டோன்ட் ஹாவ் தட் கெப்பாசிட்டி, வேணும்னே கூட அவர் பண்ண மாட்டாரு, அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்காதா இருக்கும். ஸோ நம்ம தான் வந்து அதை வந்து இப்போ ஒரு ஒரு குழந்தை வந்து அதுவா பொறுப்பெடுத்து பண்ணணும்னு உட்காந்துருக்க மாட்டோம்ல, நம்மளா சில விஷயங்களை வந்து ரீடைரக்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. ஸோ உங்களுடைய அந்த பவுண்டரிஸை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை, அப்படிதான் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அண்ட் அவுட் ஆஃப் தட் நீங்க அப்படியே நீங்க இன்டராக்ட் பண்ணாலும் உங்ககிட்டேந்து நீங்க இருக்க வேண்டியது வெறும் லிசனிங் தான். Listening. Absolutely. Absolutely. You don't have to solve his problem. His problem is not your problem. Yes, yes. Clearly. Yes, exactly. So, anala, very clear. Very clear. Yeah. Okay. Anala, எதுவுமே வந்து இதுவா ஃபீல் பண்ணிக்காதீங்க. அண்ட் உண்மையிலே ஒருத்தவங்களுக்கு எப்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும்னா நம்ம எதுனாலும் நீ பண்றதெல்லாம் ஓகேன்ட்டு இருக்கிறது வந்து உண்மையில ஹெல்ப் கிடையாது. சில சமயம் நம்ம வித்ட்ரா பண்ணணும், சில சமயம் இன்டர்வீன் பண்ணணும், சில சமயம் இது பண்ணணும், அப்படி அதெல்லாமே அதை வேஸ்ட், அவருக்கு ஏறவே ஏறாது அப்படின்னா ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மீட் பண்ணும்போது நீங்க அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து ஆக்சுவலி அப்படி வேணும்னா நீங்க கால் பண்ணுங்க, அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க வந்து அந்த நீ கால் பண்ணி பாரு, நீ கால் பண்ண அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது பயங்கர லிபரேஷனா இருக்கும், ஒரு ஒரு லிபரேட்டடா இருக்கும். ஏன்னா நீங்க அப்படியே அடக்கி வளர்த்துக்கிறீங்க இல்லையா. கண்டிப்பா கண்டிப்பா ப்ராக்டிஸ் யுவர் இது ஆல்சோ. சோ அசர்ட்டிவ்னஸ் Assertiveness. Yeah, exactly. Yes, exactly, exactly. Okay, ingla. Got it, ma'am. Got it. Thank you so much. Thank you. அவர் தப்பா கூட எடுத்துக்கலாம், பட் தட் டசன்ட் மேட்டர். நீங்க ஆனா அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, அதுதான் நம்ம ரியல் டைம் நம்மளுடைய நான் பத்து பேர் சொல்றதை விட நம்மளுக்கா ஒரு ஒரு அப்பதான் ஒரு நோயிங் வரும். Definitely, definitely. ஓகேங்க சார், thank you. Thank you, thank you, thank you. மனோகர் சொல்லுங்க. அக்கா வணக்கம். அக்கா கேக்குறாக்கா. வணக்கம்மா சொல்லுங்க. ஒரு சின்ன ஒரு ஒரு டவுட், ஒரு பெண்டிங் டவுட்டுக்கா. இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஐயா ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ ஒன்று ஒன்று சொன்னாரு, மகிழ்ச்சி என்ன மன நிம்மதி தான் ஒரு பாயிண்ட்ன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதை பற்றி எனக்கு அப்படியே நான் பெண்டிங் வச்சிட்டாரு, எனக்கு புரிய புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கா. புரியுது சொன்னது, அது மகிழ்ச்சி மட்டும் ஏன் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அது ஒன்று கேள்வி, இல்லை மகிழ்ச்சிக்கு ஆப்போசிட் இருக்கலாம் அதுவும் பாயிண்ட் தானேக்கா. மனோகர் கொஞ்சம் மெதுவா பேசுங்க, நான் இன்ஸ்டாகிராம் ரீல் பாக்கல, என்ன சொல்லிருக்காங்க ஐயா? மகிழ்ச்சி, மகிழ்ச்சியும் மன நிம்மதி தான் ஒரு பாயசன்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க, ஒரு கருத்து மாரி அது அது சொல்லியிருக்காங்க. அது மகிழ்ச்சி ஓகே, மகிழ்ச்சியா இருந்தா அதுக்கு ஆப்போசிட் அந்த ஒரு வேர்டு இருக்குல்ல அதுவும் பாயசன் தானக்கா வரும். இல்ல ஐயா, இப்போ மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் நம்மள முடக்கி போடுற மாதிரி ஒரு விஷயங்கள், மயக்கிற விஷயங்கள். இப்போ நம்ம அதனாலதான் நமக்கு அது பிடிக்குது. அதாவது இப்போ வந்து ஏன் வந்து போதைப் பொருளோ இதுவோ எதுக்காக எடுக்கிறாங்கன்னா, என்னைய தூக்கி சுமக்க முடியல, என்னோட பிரச்சனைகள் தான் நான் நினைக்கும் போது, என்னைய தூக்கி சுமக்க முடியலன்னு நினைக்கும் போது அதுல இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு தான் வந்து அவங்க வந்து அந்த அந்த ட்ரக்ஸோ ஏதோ ஏதோ ஒரு பழக்கத்துக்கு உள்ளாகுறாங்க. அப்போ அந்த பழக்கத்துல போகும்போது என்ன ஆகுது, ஆக்சுவலா என்ன ஆகுது டெக்னிக்கலானா, தன்னை மறந்த நிலை வரும். அப்போ தன்னை மறந்த நிலைக்காக தான் அவங்க ஈவன் அந்த பழக்கத்துக்கே அடிமை ஆகுறாங்க. சோ இப்ப நம்ம வந்து எப்போ தன்னை மறப்போம் அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப இன்பமா இருக்கும் பொழுது நம்ம நம்மளை மறந்தோம். ஓகே, இப்போ துன்பத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, துன்பம் வரும்போது நம்ம என்னன்னா நம்ம அதுல இருந்து வெளியில வரணும், வெளியில வரணுங்கிற ஒரு ஒரு உந்துதலும் கூடவே வந்துடும். நம்ம கூட்டிட்டே வர வேண்டாம், நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. நமக்கு அந்த மாதிரி பிடிக்காம இரிட்டேட்டடா கோவமா கஷ்டமா பதட்டமாலாம் இருந்தா, துன்பத்துல இருக்கும்போது துன்பம் வந்து நம்மளை வெளியில கொண்டு வர்றதுக்கே அதுவே தள்ளும். நம்ம அதுல இருந்து வெளியில வர போராடிடுவோம். நம்மள மறந்துட்டு துன்பத்துல யாராவது இருந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க இருக்கமாங்க, அதாவது டிப்ரெஷன் நம்மிங்ல போனா அவங்களுக்கு அவங்களோட இதுவே தெரியாம ஒரு இதுவா இருப்பாங்க. பட் அந்த மாதிரி சொல்ல, சோ நம்ம இன்பமா இருக்கும் போதுதான் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்மளை மறந்த நிலையில இருப்போம். அது தப்பு கிடையாது, ஆனா அதுவும் ஒரு அனுபவம். வந்தா ஓகே அது வருது அப்புறம் போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த அனுபவத்தை வந்து தக்க வைக்கிறதுக்கு போராடாம, ஆனா நம்ம ஹோல்டு பண்ணதான் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இன்பம் வந்து துன்பத்தை வந்து நம்ம வந்து போற வெளியில மகிழ்ச்சி போயிடும்.
அது அதுவா நம்ம நம்ம இன் இப்போ நமக்கு அது ரொம்ப பிடிக்குது இல்லையா, நம்மள மறந்த நிலையில இருக்கோம் இல்லையா. அப்ப நம்மள மறந்த நிலையில நம்ம வந்து என்ன ஒண்ணுமே இருக்காது, அங்க நம்ம முடக்கி போட்ட மாதிரி ஆயிடும் இல்லையா. அப்புறம் நம்ம அந்த முடங்கன நிலையிலே இருந்துட்டு அடுத்து செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு அவ்வளவா முக்கியமா இருக்காது. இந்த 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 நிலையிலே இருக்கணுங்கிறது தான் நம்மளுக்கு ஆசையா இருக்கும். சோ அதுதான் அந்த இன்ப நாட்டம் அல்லது வந்து இன்பங்கள் வந்து முடக்கி போட்டுரும், அது வந்து பாய்சன் மாதிரி துன்பத்துல சுழல்றத விட இது ரொம்ப மோசம் அப்படின்னு. இப்ப நம்ம புரிஞ்ச பிறகு எல்லாமே கொஞ்சம் சாதாரணமா எடுத்துக்குவோம். எது ரொம்ப இன்பத்தை கொடுக்குதோ அது பின்னாடி ஓட மாட்டோம் கிரேசியா. புரியுதா உங்களுக்கு? ஆனா மீன் எப்ப பாரு நீங்க துன்பத்துல இருங்க, இன்பமே இருக்க கூடாது, இன்பமாவே நீங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்ல வரல ஐயா. அதாவது இன்பத்துக்கும் இடம் கொடுக்கறோம், துன்பத்துக்கும் இடம் கொடுக்கறோம், எல்லாமே இருக்கு, அதுதான் வாழ்க்கை. ஆனா அது ஒரு பிரவாகமா போயிட்டு இருக்கிற வரையில, நம்ம அதுல தங்காம இருக்கிற வரையில, எந்த அதாவது அந்த அந்த அனுபவம் அந்த நீரோட்ட போறமே போயினே இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க ஐயா சொல்லப்பா. நீரோட்ட போறமே போயினே இருக்கணும், வாட்டர் ஃப்ளோ ஆகினே இருக்கணும். அது என்னென்ன அனுபவம் இருந்தாலும் ஓகே அப்படிங்கும் போது அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத டிராப் பண்ணிடுறோம். அதுதான் ஞானியின் இயல்பு. இப்ப அது சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப அந்த இந்த ஆறு வந்து கடல போய் சேர்ந்துரும், அந்த சேரும் போது அது எப்படி இருக்கும், அது ஏதாவது அதை பத்தி ஏதாவது நாலேஜ்? ஆறு போய் கடல்ல சேர்ந்த பிறகு அப்படிதான் அந்த பழைய இதுல எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம நம்ம போய் சேர்ந்த பிறகு ஒரு டெஸ்டினேஷன் மாதிரி வச்சிருக்கோம் இல்லையா, அப்போ எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா. சோ அந்த மாதிரி அகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அடைவிடமே கிடையாது. இப்ப நீங்க அந்த பிரவாகமா இருக்கும்போது அதுவே கடல் தான், அவ்வளவுதான். ஆனா இப்ப இந்த முக்திங்கிறது லிபரேஷன்ங்கிறது வந்து இப்போ அந்த கடல்ல சேர்ற மாதிரி. அப்போ அது அது வந்து எப்படின்னா, அது நம்ம எப்படி உணர்வோம்னா, ஒரு ஒரு நிமிஷமுமே புதுசா புதுசா இருக்கும். அப்ப நம்ம நம்மன்ற ஒரு என்டிட்டியே அங்க இல்லாம வெறும் நம்ம செயல் மட்டும் இருக்கும். சோ அதை உணர்றதுக்கு ட்ரை பண்ண தேவையில்லை, அது நம்மளை திருப்பி முடக்கி போடும். அது ஏதோ ஒரு பிரம்மாண்ட படுத்தி அது ரொம்ப ஒரு டிவைனா இருக்கும் அப்படி இப்படி எல்லாம் எதுவுமே நினைக்க வேண்டாம். நீங்க இப்போ இந்த நிமிஷம் நம்ம இப்ப சாதாரணமா இருக்கோம் இல்லையா, இவ்வளவுதான் இது. ஆனா அந்த நிமிஷம் மட்டும்தான் முழுமையா உயிரோட்டமோட உள்ளதா இருக்கும், அவ்வளவுதான். அப்ப நம்ம ஒரு என்டிட்டியா இருந்துகிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ட்ரை பண்ணல, நம்மளே இல்ல அப்படின்னு காலி ஆயிடுது. அகத்துல நான்கிறதே இல்லைன்னு காலி ஆனோம்னா வெறுமனே ஒரு ஒரு அனுபவம் வருது போகுது வருது போகுது அப்படி இதுவாயிடுது. சோ ஏதோ ஒரு பெரிய இதுல போய் சங்கமிச்சு அதை அப்படி உணரணும், அந்த மாதிரி ஒரு அடைவிடம் வந்து நீங்க நம்ம கற்பனை பண்ணிக்க தேவையில்லை. கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை டிராப் பண்ணிடுங்க. அது அதுதான் அதுலதான் அதுதான் நம்ம அதுதான் இருக்கும். தேடி போக வீடு இல்லைன்னு ஒரு அந்த அது அதை ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு புரியும். ஒருத்தர் என்ன ட்ரபிள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. இப்போ ட்ரபிள் தடுக்கிறது நம்ம சொந்தக்காரங்களாவே. இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஒரு இடத்துல என்ன திட்டுறாங்க, என் ரிலேட்டிவ் திட்டுறாங்க அப்படின்னா பதிலுக்கு பேசணும்னு எனக்கு தோணுது. பட் ஏன் சைடு இருக்கவங்க என்ன சொல்றாங்க, நீ பேசாத, ப்ராப்ளம் ஆயிரும். எல்லா இடத்துலயும் அவங்க பேசுறாங்க, பட் என்னைய பேச வேணாம் அப்படின்னு தடுக்கிறாங்க. ஸோ நான் சேர்ந்து அமைதியா இருந்துடுறேன், பட் அது எனக்கு ஒரு மூணு நாலு நாளைக்கு மைண்ட்ல, சே அந்த இடத்துல நம்ம பேசியிருக்கணுமே, சே அவங்க நம்ம எப்படி இன்சல்ட் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கில்ட்டி இருந்துகிட்டே இருக்கு. அது மைண்டை விட்டு போறதுக்கே ஒரு வாரம் ஆயிருக்கு, திருப்பி ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சா அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம சைடுல இருக்கிறவங்களே நம்ம சைடு இருக்க மாட்டேன்றாங்க. இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம்? இந்த சிச்சுவேஷன்ல நம்ம சைடு இருக்கிறவங்க நம்ம சைடு இருக்காம இருக்கிறது பிரச்சனை இல்லை, நம்ம சைடுல நாமளே இல்லைங்கறதுதான் பிரச்சனை. அரவிந்துக்கு அரவிந்தே வந்து ஒரு ஒரு இதுவா இல்ல, அரவிந்த் இன்னும் அந்த 4 பேர் கூட இருக்கிறவங்களோட அப்ரூவலை எதிர்பார்த்துட்டு இருக்காரு இல்லையா. சோ நீங்க நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க அப்படின்னா அந்த இடத்துல நிதானமா என்ன நம்ம 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 வந்து இப்ப நிறைய புரிஞ்சுக்கிறது என்னன்னா, யாரு எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணாலும் அப்படியே ஏத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு வந்து புரிதல் கிடையாது. அவங்க அந்த மாதிரி சொல்றாங்கங்கும் போது நம்ம இமீடியட்டா ரியாக்ட் பண்ணாம அவங்க சொல்றதுல வந்து என்ன உண்மை இருக்கு, இதுல நம்மளுக்கு என்ன கவுண்டர் இருக்கு, நம்ம எதை சொல்லணும் அப்படிங்கறத வந்து, அதுவும் எந்த விதமா சொல்லணும் அப்ப எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சிட்டு
நாலு பேர் நம்ம கூட இருக்கிறவங்க அப்ரூவல் கொடுக்குறாங்களா கொடுக்கலையா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இது இதை சொல்ல வேண்டியது முக்கியம் அப்படிங்கும் பொழுது நம்ம அந்த மனசுல ஒரு பதட்டத்தையோ அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கங்கிற ஒரு இதையோ எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அந்த சொல்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிதானமா சொல்லணும். அந்த அப்ரூவல் தான் எனக்கு ப்ராப்ளம், அதுக்கு எதிர்பார்க்கறது தான் ப்ராப்ளம். அப்ரூவல் வந்து நீங்க உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க. அதாவது அது எப்ப வரும் நம்மளுக்கு, நம்ம பாட்டு தாட் போட்டுன்னு போட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டா பண்ணிராம ஒரு ரொம்ப கன்ஃபியூஷனுக்கு மேல கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணாம நிதானமா என்னால ஹேண்டில் பண்ண முடியும், ஆனா இதை சொல்ல வேண்டியது முக்கியம், சுயமரியாதைங்கிறது முக்கியம் இல்லையா? சோ அந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது முக்கியம் அப்படிங்கறது புரிஞ்ச பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி மாடுலேட் பண்ணி என்னால சொல்ல முடியும்ங்கும் போது உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துடும். இப்போ நீங்க எல்லாரோட அப்ரூவலும் வந்த பிறகுதான் நீங்க இது பண்ணணுங்கிற மாதிரி அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களுக்கு எல்லாம் உங்களோட கான்டெக்ஸ்ட் தெரியாது, உங்களோட அப்ரூவல்ஸ். இப்படி நம்ம வேகா பேசிட்டு இருக்கிறத விட நீங்க டைரக்டா ஸ்பெசிபிக்கா சொன்னீங்கன்னா மேபி இட் வில் பி மோர் ஹெல்ப். பட் ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட் வாட் அந்த இடத்துல நம்ம எமோஷன் ஆகாம இருந்திருந்தா தான் கிளியரா பேச முடியும். எக்ஸாக்ட்லி, நம்ம பேச வேண்டியதை சொல்ல வேண்டியதை நிதானமா அசர்ட்டிவா சொல்லணுமே ஒழிஞ்சு சும்மா அப்படியே கசமசான நாய்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம நம்ம நாய்ஸ் கிரியேட் பண்ணோம்னா யாருமே கேட்க மாட்டாங்க. பட் நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லணும். அப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு வாட்டி நீங்க டேஸ்ட் பண்ணிட்டீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்தடுத்து நீங்க அதுதான் போவீங்களே ஒழிஞ்சு இவங்க அப்ரூவ் பண்றாங்களா அவங்கள அப்ரூவ் பண்றாங்களான்னு பார்க்க மாட்டீங்க. இப்ப மேபி அவங்க எல்லாம் வந்து உங்களை அடக்கி வைக்கிறதுக்கு காரணம் கூட நீ கொஞ்சம் ஓவரா பேசிடுவ, ஓவர் ரியாக்ட் பண்ணிடுவ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஏதாவது ரீசனா இருக்கு. ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கிவ் பெர்மிஷன் ஃபார் யுவர் செல்ஃப். அடுத்தவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நான் இதை சொல்லும் போது என்ன அர்த்தம் ஆகுதுன்னா நீங்க உங்களுக்கு நீங்களே பர்மிஷன் கொடுத்துட்டு நீங்க ஸ்டெப் அப் பண்ணி ஸ்பீக் அப் பண்ணும் போது நீங்க பேசும் பொழுது என்ன புரிஞ்சுக்கணும்னா அதனுடைய விளைவுகளும் உங்களை சார்ந்ததுதான். ஓகே, அப்ப அவன் என்னை தடுத்துருக்கலாமே, இவன் என்ன தடுத்து, நீ சொல்லிருக்கலாம்லடா, நீ சொல்லிருக்கலாம்லாம் கேட்க மாட்டேன். சோ நம்ம என்ன நம்ம செய்யறோமோ அதுக்கு முழு பொறுப்பு நம்மளுடையது. வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். சோ அதோட கான்சிக்வன்ஸும் நம்மள சார்ந்தது. பட் ஐ அம் வில்லிங் டு ஃபேஸ் தட் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் அந்த கான்ஃபிடன்ஸ். தேங்க் யூ மேம், தி லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. தேங்க் யூ. அதான் நம்ம நம்மளுக்கு அந்த ஆனஸ்டி வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா கரேஜ் வந்துடும். சோ நம்ம நம்ம அதோட கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ண ரெடி ஆயிட்டோம் அப்படிங்கும் பொழுது நம்ம அப்பதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் நிதானமா யோசிப்போம். ஏன்னா விளைவை நம்ம தான் ஃபேஸ் பண்ண போறோம், அதோட நம்ம தான் உட்காந்துருக்க போறோம், குடும்பம் நடத்த போறோம்ங்கும் போது அப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் இது வந்துருது இல்லையா, நிதானம் வந்துருது இல்லையா. சோ அது நம்ம தான் அதுக்கு பொறுப்பு. இப்ப அடுத்தவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கிறது கிடையாது, நம்ம தான் அதுக்கு ரெஸ்பான்ஸ். தேங்க் யூ. ஓகே, நீங்க அப்படி நீங்க சின்ன சின்ன இடத்துல ஸ்பீக் அப் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு இன்னொன்னு வந்து என்னன்னா ஏன் நம்மளுக்கு இன்சல்ட்டிங்கா ஃபீல் ஆகுது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சில பேர் சொல்றதுல வந்து கம்ப்ளீட்டா உண்மை இருக்குன்னு நம்ம நம்மள டவுட் பண்ணிக்க தேவையில்லை. ஆனா வாட் இஸ் த ட்ரூத் அபவுட் திஸ், அவங்க சொல்றதுல என்ன எதை ஏன் அந்த மாதிரி என்ன நடந்திருக்கு, நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்படி அவங்களையும் பிளேம் பண்ணாம உங்களையும் பிளேம் பண்ணாம கொஞ்சம் அந்த அந்த ஆப்ஜெக்டிவா திங்க் பண்ணி பாருங்க. ஓகே மேம், ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரிதான். ஆக்சுவலா நான் நிறைய டைம் பிளேம் பண்ணுவேன், நான் தடுத்துருக்கலாமே நான் தடு அப்படிங்கறத நீங்க சொல்லும் போதுதான் நான் பண்ண அந்த மிஸ்டேக் எனக்கு புரியுது. நம்ம நம்ம பிளேம் பண்ற கேம் விளையாடுற வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்காத வரைக்கும் அதே ட்ராக் தான் ஓடிட்டு இருக்கோம். நீங்க இப்ப கூட அந்த இன்னொருத்தவங்க என்னைய அப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றது கூட அந்த ஒரு பிளேமிங் மைண்ட் செட் தான். சோ ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம பொறுப்பு எடுத்துக்கலாம், தைரியமா எடுத்து பாருங்க, ஃபேஸ் பண்ணுங்க. தப்பானா என்ன, நம்ம மிஸ்டேக் பண்ணா என்ன, நம்ம அதை லேர்னிங்கா எடுத்துக்கிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, சொல்லுங்க ரமேஷ். ஹேமா, நான் உங்களோட க்வெஸ்சன் நான் ரமேஷ்க்கு அப்புறம் வில் டிஸ்கஸ். சொல்லுங்க ரமேஷ். மேம், லைஃப்ல பர்பஸ்ஃபுல்லாவே நான் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறேங்க மேம். ஏதோ ரன் ஆயிட்டே இருக்கு, அந்த டெய்லி மெக்கானிக்கல் லைஃப் தான் ஓடிட்டு இருக்கு, அதுல ஃபிட் ஆகிட்டு அப்படியே போயிட்டு இருக்கேன். அதான் என்னன்னு தெரியல, சொல்றீங்க அதுக்கு ஏதாவது சொல்றீங்களா? இப்போ டெய்லி மெக்கானிக்கலா போயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன என்ன லேக் ஆகுது, என்ன இல்லைங்கிற மாதிரி தோணுது, அல்ல என்ன இருக்கலாம்? ஒரு ஆம்பிஷன் இல்ல, அடுத்தது நம்ம இந்த க்வெஸ்சனுக்கு போகணுங்கிற ஒரு கியூரியாசிட்டி இல்ல,
அப்படியே ஆம்பிஷன் இல்லாம அப்படியே ஒரு ப்ரீ பிளான் இல்லாம ஒரு ஸ்பான்டேனியஸான ஒரு ஆக்ஷன்ஸ் இல்லாம அப்படியே இருக்கு. ஓகே, அப்ப உங்களுக்கே தெரியுது கியூரியாசிட்டி இல்ல ஆம்பிஷன். ஆமா, உங்களுக்கு ஆம்பிஷன், உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த நீங்க ஆம்பிஷனா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கியூரியாசிட்டி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரிங்க, உங்களுக்கு என்ன ஆம்பிஷன் இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க, ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போகணும் அப்படின்ட்டு? அப்போ உங்களுக்கு தெரியாம இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதுக்கான முனைப்பு வரல, ஏன் அப்படி? ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு எனக்கு என்கேஜ் பண்ண மாட்டேங்கிறேன், நீ என்கேஜ் பண்ண மாட்டேங்கிறேன், தெரியல. ஏன்னா உங்களுக்கு பண்ண முடியும்னு தோணல? சரிங்க, அப்படியா கேக்குறேன் நான். ஆமாங்க மேம், அது இருக்கலாம் மேம், கண்டிப்பா இருக்கலாம்னு இல்ல, உங்ககிட்டதான் கேக்குறேன். உங்களுக்கு ஒரு பொசிஷன்ல ரமேஷ பாக்க முடியுதா உங்களால? இல்ல மேம், அதுதான் அது வெறும் ஒரு விஷ்வல் திங்கிங், ஒரு ஆசையா இருக்கு, ஆனா நமக்கெல்லாம் அதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. கரெக்டா, நம்மளால முடியுங்கிறத தான் நம்ம ஆம்பிஷனா வச்சுக்கணும்னு உங்களுக்கு யார் சொன்னது? முடியாதுன்னு உங்களுக்கு யார் சொன்னது? இது வரைக்கும் நீங்க பண்ணல, அதனால உங்களுக்கு முடியாதுன்னு யார் சொன்னது? இப்ப நீங்க இருக்கிற பொசிஷன் இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிருக்கீங்களா? இல்ல மேம், பண்ணல. இல்ல இல்ல, அப்போ அப்ப முடியாததான் இப்ப முடியுது இல்ல உங்களுக்கு? ஆமாங்க. அப்போ ஏன் அந்த 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 இடத்துல வந்து நம்மளால முடியாதுங்கறத டிராப் பண்ணிட்டா அங்க இருந்து எப்படி கியூரியாசிட்டி வரும், என்ன வரும் அங்க இருந்து? போகாத ஊருக்கு வழி சொல்றதுக்கு வந்து நீங்க வந்து கேட்டீங்கன்னா எப்படி? போக வேண்டாம்னு இருக்கு, போக முடியாதுன்னு இருக்கு. இப்போ உங்களுக்கு போகணுமா போக வேண்டாமா? போகணும். அதுதான் ஆம்பிஷன். சரி, இப்ப ஆம்பிஷன் வந்துருச்சா? முடியுது முடியலங்கறத பொறுத்து இல்ல, உங்களுக்கு போகணுமா போக வேண்டாமா? போகணும். அதுதான் ஆம்பிஷன். சரிங்க, இப்போ அந்த ஆம்பிஷன் வேணும்னு முடிவு பண்ணியாச்சு. எஸ் மேம். அதோட நீங்க இருங்க ஒரு ஃபியூ டேஸ், அது வேணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மைண்டுக்குள்ள இது வேணும்னு போட்டுட்ட பிறகு அதுக்கான வேலைகள் ஆரம்பமாகும். சரி, முதல்ல வந்து நீங்க வந்து உங்களால முடியும் அல்லது வந்து உங்களுக்கு அது உங்களுக்கு அது முடியாதுன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டு அதுல வந்து நீங்க டிராப் பண்ணிடுறீங்க. அப்புறம் எப்படி வந்து இப்ப நாளைக்கு லீவு, ஆபீஸ் லீவ் அப்படிங்கும் போது நமக்கு காலையில எந்திரிச்சு கிளம்பணுங்கிறது வரணும், ஆனாலும் வரணும் அப்படின்னு கேக்குறீங்க, அது எப்படி வரும்? லீவுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. சோ ஏன் உங்களுக்கு அப்படி தோணுது? நீங்க லாஜிக்கலா தான் திங்க் பண்ணுங்க. ஏன் அப்படி தோணுது அப்படின்னா அந்த ஹையர் பொசிஷனுக்கும் இப்பக்கும் நடுவுல நிறைய கேப் இருக்கு. மேபி உங்களுக்கு உங்களோட நாலேஜ் வைஸ் கேப் இருக்கலாம், கேப்னா இடைவெளி, ஸ்கில்ஸ் உங்களுடைய அந்த திறன்ல வந்து கேப் இருக்கலாம், இல்ல கம்யூனிகேஷன் அதுல கேப் இருக்கலாம். சோ இப்ப நீங்க அடுத்து இதுதான் வேணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன கேப் இருக்குங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப அந்த கேப்ப ஃபில் பண்றதுதான் நம்மளோட எவ்ரிடே ஒர்க் ப்ராசஸ். சரிங்க, அந்த கேப்ப ஃபில் பண்ணும் போது நம்ம வந்து ஸ்மார்ட்டா தெரியவோமானா தெரிய மாட்டோம். ஏன்னா நம்ம தெரியாத ஒண்ண நம்ம கத்துக்கோம். அப்ப தெரியாத ஒண்ண கத்துக்கும் போது அடுத்தவன் நம்மள பார்த்தா எப்படி தெரியும்? நம்ம முட்டாளாதான் தெரியும். ஆனா அது ஓகே, தெரிஞ்சுக்கிறதுதான் இம்பார்ட்டன்ட். நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நான் எப்படி அப்பியர் ஆகுறேனோ, அடுத்தவங்க என்னை எப்படி பாப்பாங்களோங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு டிராப் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆமா நம்மளுக்கு அந்த ஸ்கில் வர்ற வரைக்கும் நமக்கு அது தெரியாது தானே, நம்ம பிகினர் தானே, நமக்கு தெரியல தானே. ஒரு ஒரு ஸ்கில்லா நீங்க அதை இது பண்ணுங்க. அப்போ நீங்க இப்ப நீங்க ஒரு கொஞ்சம் தூரம் அதுல ப்ரோக்ரஸ் வந்துருச்சுனாலே உங்களுக்கு என்ன வந்துடும்? இன்ட்ரெஸ்ட் வந்துடும், கான்பிடன்ஸ் வந்துடும், அவ்வளவுதானே. அடுத்து நீங்க அதை அடுத்தடுத்து ப்ரோக்ரஸ் பண்ணிட்டேன். சோ நான் சோ திஸ் இஸ் அ வெரி குட் டைம். சோ இப்ப வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து கோல் செட் பண்றது எப்படி, உங்களோட ஆம்பிஷன் வந்து எங்கேருந்து வருது, உங்ககிட்ட இருந்து வருதா, அடுத்தவங்களை பார்த்து வருதா, இல்ல உங்களுக்கு அதை கிளியரா கிளாரிஃபை பண்றது எப்படி, அதை முதல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து இதுக்கும் நம்ம இங்க எங்க இருக்கோம் நம்ம அப்படிங்கிற இடத்த லொகேட் பண்ணணும். அப்போ இதுக்கு நடுவுல உள்ள கேப் என்னன்றது புரியணும். இதுக்கு ஒரு பலவிதமான பாத் இருக்கும், பலவிதமான வழிகள் இருக்கலாம். அப்போ எந்த வழி எனக்கு சூட்டபிள் ஆகும், என்னோட கேரக்டருக்கு என்ன சூட் ஆகும், அவன் அப்படி பண்றான் அவன் எப்படி பண்றான்னு இல்லாம நம்மளுக்கு என்ன சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு, அப்போ நான் 2 வருஷத்துல அங்க இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நான் என்ன பண்ணணும், இந்த வாரம் என்ன பண்ணணுங்கிற மாதிரி பிரேக் டவுன் பண்ணி, அப்போ நம்மளுக்கு சப்போஸ் செய்ய முடியலன்னா என்ன பண்றது, அப்போ டோட்டல் மைண்டுங்கிறத வந்து எப்படி இதுல இன்டெகிரேட் பண்றது, எப்படி ரெகுலரா நம்ம கன்சிஸ்டண்டா எப்படி நம்ம வந்து இந்த விஷயத்துல ஆக்ஷன் எடுக்கிறது, இப்ப இது நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகத்தை எப்படி நம்ம தாண்டறது,
ஆனாலும் நான் எப்படி இதுல வந்து ப்ரோக்ரஸ் பண்றதுங்கிற விஷயத்த எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து நம்மளுடைய அந்த லைஃப் பர்பஸ் ஆம்பிஷன் கோல் செட்டிங் ரிலேட்டடா ஒரு ஒர்க் ஷாப் அக்டோபர்ல வருது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அதை பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இது வந்து எல்லாருக்குமே வந்து நான் வந்து இன்வைட் பண்றேன், பிகாஸ் அது ரொம்ப கிளியரா நம்ம நம்மளோட பர்சனாலிட்டிக்கு நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத இது பண்ணி நம்ம ஒரு இடத்துல இது பின் பண்ணிட்டு கரெக்டா அதை மேப் போட்டுட்டு ஒரு ரோட் மேப் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஆல் வி ஹாவ் டு டூ. ஸோ இதுல வந்து எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, எனக்கு வந்து ஆங்ஸைட்டி இருக்குது, எனக்கு டவுட்டா இருக்குது, என்னால முடியுமா முடியலையான்னு இதுவா இருக்குது, ஆனா மத்தவங்கனால பிரச்சனையா இருக்குது, என்கிட்ட வந்து ரிசோர்ஸ் இல்லை, இப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், அதுல எப்படி ப்ரோக்ரஸ் கொண்டு வருது அப்படிங்கிறத அட்ரஸ் பண்றதுதான் அந்த ஒர்க் ஷாப். இட்ஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் புறம் ரிலேட்டட் ஒர்க் ஷாப். ஸோ அது வந்து நான் டீட்டெயில்ஸ் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல நான் கூடிய சீக்கிரம் நான் ஷேர் பண்றேன். ஸோ அது வந்து ஐ இன்வைட் யூ ஆல் டு பார்ட்டிசிபேட். அது வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஒர்க்கிங்கா இருந்தாலும் சரி, இட் டசன்ட் மேட்டர். நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து அது ரெலவெண்டா இருக்கும். ஓகே, ஸோ இப்ப நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொல்றது வந்து என்னன்னா, உங்களுக்கு ஆம்பிஷன் இல்லாம இல்ல, ஆம்பிஷனுக்கு நீங்க நீங்க அதை வந்து அது அது என் ஆம்பிஷன் உங்களுக்கு எடுத்துக்கிறது கூட தகுதி இல்லைன்ற மாதிரி அதை டிராப் பண்ணிட்டீங்க, கரெக்டா? கரெக்ட். அப்புறம் எப்படி அதுக்கான கியூரியாசிட்டி எனர்ஜி இதெல்லாம் வரும். ஸோ அது ஏன் நம்ம பண்றோம், அது சைக்கலாஜிக்கலா ஏன் நம்ம அப்படி பண்றோம், அது ரமேஷ் மட்டும் பண்ணல நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவோம், ஏன் நம்ம அப்படி அந்த இடத்துல செட்டில் ஆறோம் அப்படிங்கறதையும் அந்த ஒர்க் ஷாப்ல டீட்டெயிலா பார்ப்போம். பட் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா என்னன்னா, முதல்ல வந்து நமக்கு முடியறதான் நம்ம வச்சுக்கணுங்கிறதே முதல்ல தப்பு. இப்ப வானத்துல பறக்க முடியும்னு ஒருத்தவங்க ப்ரூஃப் கொடுத்து கேரண்டி கொடுத்த பிறகு ரைட் பிரதர்ஸ் வந்து ஏரோப்ளைன் கண்டுபிடிக்கல. கியூரியாசிட்டிங்கிறது என்ன ஆக்சுவலா ரமேஷ், முடியுமா முடியாதான்னு தெரியாது, ஆனா முயன்று பாக்குறது தான் கியூரியாசிட்டி. ஏன்னா எனக்கு அது வேணும். ஓகே, சோ நான் என்னால அது முடியும் முடியும்னு அஃபர்மேஷன் எல்லாம் சொல்லிக்க வேண்டாம், உங்களுக்கு முடியுதா முடியலையான்னு நீங்களே களத்துல இறங்கி பார்க்க ஆரம்பிங்க. சோ அதுதான் ஒரு ஒரு உங்களுக்கு ஜெனியூனா உங்களுக்கு அது வேணும் அப்படிங்கறத முதல்ல கிளாரிஃபை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது அதுல என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து லைன் அப் ஆகும். சோ நெக்ஸ்ட் வீக்ஸ்ல we will discuss அந்த ஒர்க் ஷாப் இது நான் ஷேர் பண்ணேன். சரிங்க, thank you so much. Was that helpful? Yes ma'am, yes ma'am. Sure. And sometimes அந்த மெக்கானிக்கலா போகுதுங்கிறது கூட தப்பு இல்லை. அப்படி மெக்கானிக்கலா போகும்போது தான் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது வருது இல்லையா. சோ அதுவுமே அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. சோ எதுவுமே லைஃப்ல வேஸ்ட் கிடையாது. Thank you. இப்ப நீங்க இருக்கிறது தப்பு கிடையாது, அதான் சொல்ல வர, பட் இதே இருக்கிறது தப்பு. ஓகேம்மா. சரி, ஹேமா வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ரெண்டு க்வெஸ்சன் கேக்குறாங்க, அவங்க பேச முடியலன்னு. சோ செல்ஃப் கேர் செல்ஃப் டிசிப்ளின் இஸ் இம்பார்ட்டன்ட். Why self-care and self-discipline important? I know it is good, but self-care and self-discipline means it automatically goes into agam side only. நீங்க பேசுனீங்கன்னா தான் தெரியும் நீங்க ஏன் அதை அகம் சைடா நினைக்கிறீங்க. செல்ஃப்கேருங்கிறது வந்து நம்ம வந்து மனசை நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்கு பேரு செல்ஃப் கேர் கிடையாது. நம்ம நம்ம இப்ப உடம்பு நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கும் போது ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறது பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் அந்த அரை மணி நேரம். ஆனாலும் அதை பண்றதுதான் செல்ஃப் கேர். நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிடறோம், செல்ஃப் கேர்னா அப்படியே ரொம்ப நம்மள பேம்பர் பண்றது தான் செல்ஃப் கேர்னு நினைச்சுக்கோம். செல்ஃப் கேர், செல்ஃப் டிசிப்ளின் இது எல்லாமே நமக்கு அந்த தகுதி இருக்கு, நம்ம நம்மளுக்கு அது தேவை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நம்ம நம்மள பார்த்தாதான் நம்ம நம்மளுக்கு உண்டான தேவைகளான விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ ரெண்டாவது க்வெஸ்சன் வந்து ஹவு டு கம் அவுட் ஆஃப் ஃபோன் அடிக்ஷன். ரெண்டு நாள் நான் கண்ட்ரோல் பண்ணேன், நிறைய வேலை செஞ்சேன், பட் தேர்ட் டே வந்து அகெயின் ஐ அம் என்ட்ரிங் இன் டு ஃபோன் அடிக்ஷன். ஸோ இப்போ இந்த ஃபோன்ல அடிக்ட் ஆகி இல்லாம இருக்கும்போது என்னென்ன வேலைகள் பார்க்குறோம், எதெது நம்மளால வந்து டைம் ஒதுக்க முடியுது, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்ம ஒர்த்தியா நம்ம நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை, அதாவது எப்படின்னா நம்ம இன்னைக்கு கிடைக்கிற சாக்லேட் முக்கியமா, ஒரு ஒன் வீக்ல கிடைக்கிற ஒரு ஒரு விஷயம் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி, அது வந்து ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் இதுதான் அந்த ஃப்ரேம். இமீடியட் பிளஷர் வேணுமா, ஏன்னா இப்ப நம்ம போன் பார்ப்போம் கண்டிப்பா நல்லா தானே இருக்கு, அது டோபமின் ஹார்மோன் சுரக்கும், சோ உடனே நல்லா நல்லா ஃபீல் ஆகுது, அடுத்து ஒரு ஷார்ட்ஸ் பாக்குறோம் அடுத்து ஒரு ஷார்ட்ஸ் பாக்குறோம் நல்லா ஃபீல் ஆகுது. சோ அந்த ஃபீல்காக தான் நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். சோ இப்ப நமக்கு இமீடியட்டா உடனே
நம்ம முதல் போட்டு வேலை செஞ்சு அதுக்கு கொஞ்சம் நாளாகி நம்மளுக்கு அதோட பலன் வரல. நம்ம வந்து இமீடியட்டா நம்மளுக்கு வந்து அதுல அந்த செயல ஈடுபடும் பொழுது இமீடியட்டா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஹாப்பினஸ் வரும். இப்ப இதே இது மத்த வேலை செய்யும் பொழுதும் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது, ஆனா அது செஞ்சு ஒரு வாரம் கழிச்சு வருமா இருக்கும், இல்ல ஒரு மாசம் வேலை செஞ்சாதானே சம்பளம் தர்றாங்க. சோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட நம்ம இயல்பா வந்து நம்ம உடனே நமக்கு வந்து எது இன்பம் தரக்கூடியதோ அதுலதான் நம்ம ஈடுபடும். அதுதான் அனிமல் பிஹேவியர். அனிமல் வந்து பிஹேவியர் எப்படி, அது பாட்டுக்கு உட்காண்டிருக்கும், பசிக்குதுன்னு அது வயத்துல தெரிஞ்சோன்னா போய் சாப்பாடு போய் தேடும், அப்புறம் திருப்பி வந்துடும், அப்புறம் திருப்பி எப்ப பசிக்குதோ உடனே போய் அது அந்த ஃப்ரேம்ல தான் அந்த லிம்பிக் பிரெயின் வந்து அந்த அனிமல் பிரெயின் வந்து லிசர்ட் பிரெயின் வந்து இவ்வளவுதான் ஒர்க் பண்ண முடியும். ஆனா நம்மளுக்கு வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரெயின் இருக்கு, ஹியூமன் பிரெயின் இருக்கு, நமக்கு அந்த அறியக்கூடிய அறிவு இருக்கு. இப்போ இதனால வந்து என்னன்னா நாளைக்கு எனக்கு பசிக்கும் அப்படின்னா நான் நாளைக்கு பசிக்கும் போது போய் நான் போய் கடையில போய் அரிசி வாங்குறத விட இப்ப நான் வாங்கி வச்சு கொஞ்சம் நான் வச்சுக்கிட்டேன்னா தான் எனக்கு அப்போதைக்கு யூஸ் பண்ண முடியுங்கிற ஒரு பிளானிங். அந்த அந்த ஈவன் சில அனிமல்ஸ் கூட அது இருக்கும், இப்ப வின்டருக்காக குளிர்காலத்துல வேணும்னு சொல்லிட்டு சில தானியங்களை எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இயல்பு கூட சில சில அனிமல்ஸ்க்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இமீடியட்டா நம்மளுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் வந்து இது, அதுதான் நமக்கு நேச்சுரலா நமக்கு போகும் மனசு. அப்போ நம்ம தொலைநோக்கா நம்ம பார்க்கும் பொழுது உடனே நம்மளுக்கு அதோட ரிவார்டு கிடைக்காது, பலன் கிடைக்காது. ஆனா இதை பண்ணும் பொழுதுதான் அப்போ நம்மளுக்கு அந்த ரிவார்டு பெருசா, இப்போ உள்ள ரிவார்டு பெருசாங்கிறது வந்து பியோர்லி நம்ம சாய்ஸ் தான். ஸோ இது வந்து யாரும் உபதேசம் பண்ணி மாத்தி இதை பண்ண அதை பண்ணுங்கிறது கிடையாது. நம்ம வந்து எல்லாருமே நம்ம அடல்ட்ஸ், நமக்கு தெரியும் ஓகே இப்போ இதை நான் பண்ணிட்டு இருந்தேன்னா அரை மணி நேரம் சூப்பரா ஜாலியா இருக்கும், ஆனா நான் இப்போ உட்காந்து இந்த என்னோட ஒர்க் ரிலேட்டடா நான் உட்காந்து இந்த ஒர்க் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு இப்போ வந்து சந்தோஷமோ பிளஷரோ இல்லை, ஆனா எனக்கு எண்ட் ஆஃப் த மந்த் எனக்கு ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுதோ அல்லது வந்து நான் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்கு இது உதவியா இருக்கு அப்படிங்கும்போது அந்த பலனோட நான் கம்பேர் பண்ணி ஓகே என் டைமை நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும். நான் சுதந்திரமான ஒரு பர்சன் தானே, ஸோ எனக்கு சாய்ஸ் இருக்கு. இப்ப இந்த அடிக்ஷன் அப்படின்னா என்னன்னா நமக்கு இந்த சாய்ஸ் இருக்குங்கிறதே நமக்கு தெரியல. ஏன்னா இந்த இமீடியட்டா நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கறதுல நம்ம ரொம்ப நாள் வந்து அது ஒரு ஹேபிட் ஆட்டம், ஒரு பழக்கம் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால ஸோ முதல்ல வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அதுலேருந்து வெளியில வரணும், அது ஏதோ நல்லது அப்படி இப்படி அந்த முறை அந்த மாதிரிலாம் கொண்டு வராம இதுதான் நடக்குது. இப்போ சாப்பிட்டா இது இங்கே இங்கே சந்தோஷமா இருக்கும். ஆனா நான் வந்து இதை டவுன் த லைன் நான் இதை போஸ்ட்போன் பண்ணி நான் இந்த இது பண்ணேன்னா பிறகு சந்தோஷமா இருப்பேன். இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கிறத யாரும் க்வெஸ்சன் பண்ணல, பட் எப்போங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அது உங்களுக்கு அது அதுதான். இப்போ குழந்தைங்களை பார்த்தா இமீடியட்டா உள்ள ஃப்ரேம்ல தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. சோ இப்ப நம்ம இன்னசென்ட் மைண்ட் அப்படி இன்னசென்ட் மைண்ட்ங்கிறது வந்து அந்த மாதிரிதான் இமீடியட்டா. இப்ப நம்ம அகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிதான், அப்பப்ப அதான் முடிந்தது முடிந்து போனது, அப்பப்ப வர்றதெல்லாம் அடுத்த செகண்டே மாறிட்டே இருக்கு, அதான் அந்த ஃப்ரேம். பட் புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லாங் டேர்ம் ஃப்ரேம், அது ஒரு முக்கியமான டிஸ்டிங்ஷன் அகத்துக்கும் புறத்துக்கும் உள்ள. வாஸ் தட் ஹெல்ப்ஃபுல் ஹேமா? வார்த்தைகள் புறத்துல செயலுக்கு முன்னாடி அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். சோ நம்ம இதுவரைக்கும் பண்ணலங்கும் போது என்ன அது அர்த்தம் ஆகுதுன்னா இதுவரைக்கும் பண்ணல இனிமே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை நீங்க வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை வந்து தேவையான யோசிச்சு பாருங்க. சோ அதனாலதான் இது வரைக்கும் பண்ணவே இல்லை, இது வரைக்கும் இல்லை பண்ணது இல்லை. சோ அது நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. அப்போ அதுதான் அதனுடைய இயல்பு. ஆனா உங்களுக்கு அது
அனீசினஸ் கொடுக்குதானா கொடுக்குது, கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுதானா ஆகுது. சோ நீங்க உள்ளுக்குள்ள போயிட்டு என்னென்ன எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம உள்ளுக்குள்ள வந்து ஏதோ உள்ள கண்ணு வச்சு அதை பாத்துட்டு இருக்க வேண்டாம். ஆமா, அது ஷார்ட் அவுட் ஆகிற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும், அது ஹார்மோன் இதனால அப்படிதான் இருக்கும். பட் அதை எப்படி நம்ம சமன்படுத்துறது, நம்ம கவனத்தை வேற ஒரு விஷயத்துல எடுக்கும் போதுதான் அதை சமன்பட முடியுமே ஒழிஞ்சு நேரடியா அதை சமன்படுத்த நமக்கு முடியாது. பட் அது சமன்படுமானா, அதுதான் உங்க கேள்வினா, கண்டிப்பா சமன்படும். எவ்வளவு எவ்வளவோ பேர் வந்து சி என்ன பிரச்சனையோ அதை நேரடியா எதிர்கொள்ள ரெடி ஆயிட்டோம் அப்படின்ட்டு அடுத்த செகண்டே அது அது அதுதான் சமன்பாடு. நம்ம அதுல இருந்து வெளியில வரணும்ட்டு நம்ம உள்ளேயே திரும்பிட்டு இருக்கோம், அது தேவையில்லை. ஆனா மனசுல வந்து இப்ப ரெண்டு பகுதி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது வந்து ஒண்ணு வந்து செயல்படாதது, ஒண்ணு செயல்படுறது அப்படின்ற மாதிரி. மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி இருக்கணும், புறத்துல நம்ம இப்படி செய்யணும், நம்ம இந்த மாதிரி வேலைக்கு போகணும், இந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கா மேடம், அந்த மாதிரி பண்ணலாமா? என்ன மாதிரி? அதாவது செயல் மனம், செயல் அதாவது செயல் செயல்படாத மனம், செயல்படுற மனம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பகுதியா. சரி, அதுல உங்க செயல்படுற பகுதி, செயல்படுற பகுதினா புறத்துக்கு நமக்கு தேவையானதை நம்ம எடுத்து நம்ம பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. ஆமா, பண்ணணும்னு தானே சொல்றோம், நீங்க எடுத்து பண்ணுங்கன்னு தான். இப்போ நம்ம வந்து இத நீங்க ரெண்டு பகுதி இருக்கு இது அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு, மனசுங்கிறது ஒரு கருவி, டூல், ஒரு கத்தி. இப்ப அந்த கத்தி எடுத்து பழமும் நறுக்கலாம், ஒருத்தவங்களை குத்தவும் செய்யலாம். இப்போ கத்தி நல்லதா கெட்டதான்னு நம்ம பட்டிமன்றம் வச்சுக்கிட்டு இருக்கவே தேவையில்லை, ஏன்னா அது பயன்பாட்டை பொறுத்தது. மனசுங்கிறது ஒரு கருவி, அது எங்க வந்து சரியான பயன்பாடு அப்படின்னா, புறத்துக்காக மனச கருவியா யூஸ் பண்ணும் போது அதுல இருக்கிற தாட்ஸ் ஐடியாஸ் அதை எடுத்துட்டு நம்ம பிளானிங் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது மனம் வந்து ஒரு அழகான கருவியா புறத்தினுடைய சூழ்நிலைய சரி பண்றதுக்கு உதவிகரமா இருக்கு. இன்ஃபேக்ட் மத்த அனிமல்ஸ்க்கும் நம்மளுக்கும் அதுதான் டிஃபரன்ஸ், நம்மளுக்கு அந்த காக்னிட்டிவ் எபிலிட்டி. இப்போ அந்த மனசுங்கிற கருவியை எடுத்து மனசையே சரி பண்ண ட்ரை பண்ணும் போது, அதாவது மனசுல வர்ற எழுச்சி, கோபம், பயம், கன்ஃபியூஷன் இதெல்லாத்தையும் சரி பண்ண ட்ரை பண்ணும் பொழுது, மனசுங்கிற கருவியை மனசையே சரி பண்ண ட்ரை பண்ண யூஸ் பண்ணும் போது அது பெத்தட்டிக்கா இருக்கு, அது வேஸ்ட், அது யூஸ்லெஸ், அதுதான் காம்ப்ளிகேஷன்ஸ் கொண்டு வருது. உங்களுக்கு அந்த கான்டெக்ஸ்ட் புரிஞ்சது இல்லையா? சோ மனசுனால மனசை சரி பண்ண முடியாது, மனசை வச்சு புற செயல்கள் நம்ம ஈடுபடும். ஆமா, ஈடுபடும். இப்ப மனசுனால மனசை சரிப்படுத்த முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறது வந்து அந்த அறிவு தான் புரிஞ்சுக்கணும். அப்போ அது அது இதனுடைய ஸ்கோப் இவ்வளவுதான் அப்படிங்கறத புரியும் பொழுதுதான் அங்க அறிவுங்கிறதே ஒரு, அந்த அறிவுங்கிறது என்ன, புறத்துக்காக வேண்டிய, இப்போ ஒருத்தவங்க சரியான நபரா இல்ல, நம்ம இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்றதுக்கு வேணுமா வேண்டாமா, நம்ம வந்து இந்த ஒர்க் எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அறிஞ்சு புரிஞ்சு வேலை செய்யறது வந்து புறத்துக்காக நம்ம பயன்படுத்தி, அதுவும் மனசுதான் என்னன்னா. இப்போ ரமேஷ் சொன்னாங்களே, நான் வந்து ஒரு ஹையர் எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, சோ ஒரு முடிவா எடுத்துக்கலாம், நான் ஹையர் பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கறத ஒரு முடிவா எடுத்துக்கிட்ட பிறகு அதை விட்டுறலாம். ஆனா நான் ஹையர் பொசிஷனுக்கு போகணும், நான் போகணும் போகணும், ஹையர் பொசிஷன் போகணும், என்னால போக முடியும் போக முடியும் இப்படி சொல்றதுதான் அஃபர்மேஷன், அது தேவையில்லை. நம்ம ஒரு முடிவுன்னு ஒண்ணு எடுத்ததுக்கு அப்புறம் முடிவை பத்தி இது பண்ணிட்டே இருக்க தேவையில்லை, அதுக்கான செயல் என்ன உண்டோ அதை செய்ய ஆரம்பிக்கலாம். மனசுல வந்து அது இப்ப ஓடுற தண்ணில நான் எப்படி எழுதுனா அது வந்து அழுத்தமா பதியும் அப்படின்னு கேக்குற மாதிரி கேள்வி அது. ஓடுற தண்ணில நம்ம எதை வச்சு எப்படி வச்சு எழுதினாலும் அடிச்சுட்டு போயிடும்ல. பட் நம்ம நம்ம ஒரு முடிவை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் ஐயா வந்து அந்த முடிவு எடுத்துக்கங்கிறாங்க. முடிவுங்கிறது வந்து நம்ம அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ல, ஓகே, டெசிஷன் மேக்கிங்றது ஒன் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம அந்த எந்த மனசை வந்து நம்ம கருவியா பயன்படுத்துறோமோ அதுல முடிவெடுத்தல்ங்கிறது வந்து தான் மெயின் ஒரு 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 இம்பார்ட்டண்டான ஒரு யூட்டிலிட்டி. இப்ப நீங்க நான் வந்து ஒர்க்குக்கு போவேன், ஃபுல் டைம் ஒர்க்குக்கு போவேன் அப்படிங்கறத நீங்க முடிவு எடுத்துக்கோங்க, முடிவு எடுத்துட்டு விட்டுருங்க, அதுக்கப்புறம் முடியுமா முடியாதான்னு யோசிக்காம வேலைய இறங்கி செய்ய ஆரம்பிங்க. அந்த நன்றி உணர்வுன்றாங்களா,
அத வந்து நம்ம சொல்லலாமா, நான் இந்த மாதிரி ஒவ்வொருக்கு பண்ணலாமா அதெல்லாம்? நீங்க வந்து திருப்பி திருப்பி எங்க வந்து பண்றீங்கன்னா அஃபர்மேஷன் பண்ணலாமா, நன்றி உணர்வு சொல்ல, இது எல்லாமே நீங்க மனச வந்து மனச சரி பண்றதுக்காக வேண்டி என்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க. நீங்க இப்ப நீங்க போறீங்க, வேலைக்கு போறீங்க, 4 மணி நேரம் தான் போக முடியுது, 5 மணி நேரம் போறீங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ஹாப்பியா ஃபீல் ஆகும். உங்களுக்கு 5 மணி நேரம் வேலை பார்த்துருக்கு. உங்களுக்கு அது நம்மளால முடியுது அப்படிங்கறது இருக்கும். உங்க ஃபேமிலி வந்து உங்களுக்கு நீங்க சப்போர்ட்டிவா இருக்கீங்கன்னு புரியுது. அந்த நன்றி உணர்வா இருந்து எதையோ சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அது திருப்பி ஒரு ட்ரிக் தான் அது. சோ மனச சரி பண்ற மாதிரி தான். இப்ப நன்றி உணர்வு நல்லதா கேட்டதானா, நம்ம நம்ம எல்லாத்துக்குமே நன்றி சொல்றது தவிர வேற என்ன இருக்கு? பட் அதை வச்சு எதையோ நம்ம கைப்பற்றணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதை நம்ம கைப்பற்ற நினைக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கோங்க, அது அது வேஸ்ட். நன்றி. ஓகே, ஸோ நம்ம இந்த செஷன் வந்து நம்ம வைண்ட் அப் பண்ணிப்போம். ஸோ வைண்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. இப்போ புத்தர்கிட்ட வந்து அவருடைய புத்தர் வந்து அவர் ராஜாவா இருக்கிற காலத்திலேருந்தே அவருக்கு கூடவே இருந்தவர் வந்து அனந்தன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு. ஸோ அவரு பிற்காலத்துல அந்த சித்தார்த்த வந்து புத்தரா ஆன பிறகும் அவர் வந்து அந்த அவரோட ஃபாலோவரா, ஒன் ஆஃப் த மெயின் ஃபாலோவர்ஸா இருந்திருக்காரு. ஸோ அப்ப வந்து அவருக்கு திடீர்னு ஒரு டவுட் வருது. புத்தர்கிட்ட கேக்குறாரு, புத்தர்கிட்ட வந்து என்ன கேக்குறாருன்னா, 1000,000 மக்கள் வர்றாங்க, எல்லாரும் ஒரு ஒரு பிரச்சனையோட வர்றாங்க, ஆனா இந்த ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, இந்த ஆட் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? பிரான்ச் ஆயில் என்ஹெச், பிரான்ச் ஆயில்னு சொல்லிட்டு நடுவுல ஒரு 90s ஏதோ வந்தது, பிரான்ச் ஆயில்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்டர் ஆயில் ஒரு விளம்பரம். தலைவலிக்கினாலும் அதுதான், வயிற்று வலிக்கினாலும் அதுதான், கண்ணு வலிக்கினாலும் அதுதான், எதுக்குனாலும் அதுதான் அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து 1000,000 மக்கள் வர்றாங்க, பல மாதிரியான பிரச்சனைகளோட வர்றாங்க, ஆனா எல்லாத்துக்கும் ஒரே ஒன்னே நீங்க தீர்வா சொல்லிட்டு இருக்கீங்களே, ஒரே தீர்வையே திருப்பி திருப்பி போட்டு சொல்லிட்டு இருக்கீங்களே, அது எப்படி அது சரியாகும், அது எப்படி தீர்வாகும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு வந்து புத்தர் சொல்றாரு, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டி போய், அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு இவெண்ட் மாதிரி நடந்திருக்கு. ஸோ நிறைய பேர், 1000,000 பேர் வந்து வந்திருக்காங்க, அவங்களாம் அதை லிசன் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்க, படுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து முதல்ல வந்து டே வாக் பண்ணிட்டு அவரை கூட்டிட்டு போகும்போது, இந்த பாரு இவரோட கனவுல வந்து இவர் பயங்கர கோடீஸ்வரரா ஆயிட்ட மாதிரி இவருக்கு ஒரு கனவு வந்திருக்கு. இப்போ அந்த கனவுலேருந்து எந்திரிச்சோன்னா அவருக்கு என்ன தெரியும், அவர் ரொம்ப ஒரு ஏழ்மையா சாதாரணமான ஒரு இடத்துல இருக்காரு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஸோ அவர் கோடீஸ்வரர் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரை எழுப்பி விடணும் அப்படின்னு சொல்லுவார். சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் போவாங்க, ஒரு அம்மாவுக்கு படுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா ரொம்ப பயத்தில் இருக்காங்க. ஏன் பயத்தில் இருக்காங்கன்னா, ஒரு பெரிய காடுல வந்து அவங்கள வந்து சிங்கம் கடிச்சு கொதர்ற மாதிரி ஒரு கனவுல இருக்காங்க. இப்போ எந்திரிச்ச உடனே அவங்க வந்து அவங்களுக்கு வந்து என்ன தெரியும்னா, தான் சேஃபா இருக்கிற மாதிரி தான் அது தெரியும், காட்டில் இல்லைங்கிறது தெரியும். இப்போ அவங்க அந்த கனவுல அந்த அந்த பிரச்சனையோட இருக்கிறவங்க இருக்கிறத அவங்க கிட்ட இருந்து எப்படி வந்து நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறது அந்த பிரச்சனையில இல்லைங்கிறத அப்படின்னு சொல்லும்போது, அவங்கள எழுப்பணும், தூக்கத்துலேருந்து எழுப்பி விட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிட போகுது இல்லையா? இல்லை இல்லை, நீங்கள் பத்திரமா தான் இருக்கீங்க, இங்கே அதை பண்ணி இதை பண்ணி எதையோ ஒன்று பண்ணணுமானா, இல்லை அவங்க உறக்கத்தில் இருக்காங்க, உறக்கத்தில் கனவுல இருக்காங்க. அப்போ அந்த உறக்கத்துலேருந்து அவங்கள விழிப்பு நிலைக்கு கொண்டு வர வச்சிட்டாலே அவங்களுக்கு வந்து என்ன தெரியும், தான் சேஃபாக தான் இருக்கோங்கிறது தெரியும் அப்படின்றது சொல்லுவார். ஸோ இது மாதிரி இன்னும் இன்னும் நிறைய பேர் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் வந்து பார்ப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கான அந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கான டிசைன் டிசைனா கனவு வருது இல்லையா, அது மாதிரிதான் அது. ஆனா எல்லாருக்கும் சொல்யூஷன் வந்து என்னவா இருக்கு அப்படிங்கும்போது, அந்த உறக்கத்துல இருந்து எழுப்புறது ஒண்ணுதானே சொல்யூஷனா இருக்கு. அப்போ ப்ராப்ளம் வந்து டிசைன் டிசைனா இருக்கலாம், அதுக்காக சொல்யூஷனும் டிசைன் டிசைனா இருக்கணுங்கிறது கிடையாது, ஒரே சொல்யூஷன் தான், கனவுல இருக்கிறவங்க உறக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து எழுப்பி விடுறது தான் நம்ம வேலை. அந்த ஒரு சொல்யூஷனே வந்து அந்த ஒரு சொல்யூஷன் தான் எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ இது எல்லாருக்கும் ரெசனேட் பண்ண முடியுதா? ஒரு தம்ஸ் அப்போ இதுவோ சொல்லணும்.
அது பார்க்க முடியுதா? சோ யா, சோ நம்ம வந்து இப்ப அப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இப்ப கோச்சிங்ல, ஐ அம் எ லைசன்ஸ்டு ப்ரொஃபஷனல் இன்டர்நேஷனல் கோச். சோ இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, டிசைன் டிசைனா வந்து புதுசு புதுசா ஏதோ டிசைன் டிசைனா சொல்யூஷன் சொல்லல, அந்த ஒவ்வொருத்தவங்களும் அந்த கனவுலேருந்து வெளியில வர்றதுக்கு ஒரே விதமான அப்ரோச் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கல. ஆனா சொல்யூஷன் இதுதான், தூங்கிட்டு இருக்கிறவங்கள விழிக்க வைக்கிறது தான் சொல்யூஷன். அது மனோகரை வந்து மெதுவா தட்டி எழுப்ப வேண்டியதா இருக்கலாம், பிரகாஷ வந்து ஓங்கி குத்தி எழுப்ப வேண்டியதா இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்ப தயாநிதி ஐயா காதுல போய் மெதுவா சொல்ல வேண்டியதா இருக்கலாம், இப்ப வந்து குழந்தைங்களை வந்து கிச்சு கிச்சு மூட்டி எழுப்புற மாதிரி ஒரு இதுவா இருக்கலாம். சோ ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த பர்சனாலிட்டி டைப்புக்கு, ஏன்னா இறுகி போய் அப்படி அந்த அந்த கனவு அந்த உறக்கத்துல வந்து அவ்வளோ ஒரு ஒரு இதுவா இருக்கிறோம், நம்ம கிராஸ்ப்டா இருக்கோம், நம்ம பாண்டடா இருக்கும். சோ ஒவ்வொருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கை சூழ்நிலையில இருக்கிற ஒரு இடத்துல அவங்கள தட்டி எழுப்பி விழிப்பு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு வேற வேற மொடாலிட்டிஸ் யூஸ் பண்றோம், வேற வேற விதமான அப்ரோச்சஸ் யூஸ் பண்றோம். பிளஸ் நாங்க என்னென்னலாம் வந்து இது ஒரு 30 வருஷம் என்னென்னலாம் தப்பு பண்ணி தவறு பண்ணி எங்கெங்கெல்லாம் புரிஞ்சுக்க ஒரு மிஸ்டேக் ஆச்சோ அதோட ஒரு நாலெட்ஜை வந்து இதுல வந்து யூஸ் பண்றோம். அதுக்கு ஃபிலாசபி, சைக்காலஜி, ஹியூமன் பிஹேவியரல் இது, நியூரோ சயின்ஸ், ப்ளஸ் நம்ம நம்மளோட ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஃபெய்த், பிலீஃப், இப்படி இப்படி கம்யூனிகேஷன், இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை வந்து ஒரு பர்சனலா ஒரு ஒரு காம்பினேஷனா யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி கொண்டு வரோம். ஸோ இவ்வளோதான் இதில் வந்து ஒரு ஒரு விஷயமே ஒழிஞ்சு, ஒவ்வொரு டிசைன் டிசைனான பிரச்சனைக்கு டிசைன் டிசைனாக சொல்யூஷன் கொடுக்குறோன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க, அந்த மாதிரி கொடுக்கறது கிடையாது. பட் ஒரே சொல்யூஷன் தான். ஆனால் இது வந்து எப்படின்னா, தாகமாக இருக்குன்னு கேட்குறவங்க கிட்ட போய் நீ அப்பப்போ என்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்காத, நீயே போய் ஒரு கிணறு வெட்டு, உனக்கு எப்பனாலும் தண்ணி இருக்கும்னு சொன்னால் ஒரு மாதிரி கடியாகும்ல, என்னடா ஒரு டம்ளர் தண்ணிக்கு போய் ஒரு கேணியே வெட்ட சொல்கிறாங்கன்னு, அதுதான் பகவத் பாதை, அதுதான் ஜேகேயோட இதுவும். ஏன்னா ஒரு வாட்டி நம்மளுக்கு அந்த தூக்கத்திலேருந்து விழிச்சிட்டோம், இது கனவுதான்றது அந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னா, இனி எப்படி என்ன டிசைன் டிசைனா பிரச்சனைகள் வர்றது தான் வாழ்க்கை. ஆனா நம்மளுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி வந்துடும், அந்த கிளாரிட்டி வந்துடும், அந்த புரிதலோட கொடுக்கும் பொழுது. இப்ப என்னோட எய்மும் அதுதான், ஒவ்வொரு வாட்டி பிரச்சனை வரும்போது வரும்போது நீங்க வந்து கோச்சிங் கவுன்சிலிங் எடுத்துக்க என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடல, ஒரு 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 பிரச்சனையில இருக்கா நீங்களா வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காம ஒரு ஹெல்ப் வந்து ஹையர் பண்ணி ஒர்க் த்ரூ பண்ணிட்டு சார்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாரிட்டி வந்து எப்பயுமே இருக்கும் எந்த ஒரு விஷயம் வந்தாலும். ஸோ அதை வந்து நம்ம தனியாவே இருந்து கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ அதனால, ஸோ இப்போ நான் வந்து சாட்ல வந்து, ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ், அதுதான் டிஸ்டிங்ஷன். ஸோ என்னோட நம்பர் வந்து நான் சாட்ல போடுறேன். ஸோ நீங்க வந்து வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிட்டு அப்படி கோச்சிங் கவுன்சிலிங் தேவைப்பட்டதுன்னா தாராளமா வந்து நீங்க அவைல் பண்ணிக்கலாம். பிகாஸ் எல்லாருக்குமே புறம் சார்ந்த விஷயத்துல நாமளா கண்டுபிடிச்சு வெளியே வர்றது வந்து கஷ்டம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு, ஆனா இது எல்லாத்துக்கும் அகம் சார்ந்த ஒரு இடத்துலதான் அந்த முடிச்சு இருக்கு. ஸோ அதை ரிலீவ் பண்றது எப்படிங்கறது இந்த பகவத் பாதையில நமக்கு புரியுது. பிளஸ் புறத்துக்கான விஷயங்களையும் நம்மளுக்கு வந்து இந்த கோச்சிங் மூலமா கவுன்சிலிங் மூலமா கொடுக்க முடியுது. ஸோ அதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சது. ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க அல்லது நீங்களோ ஏதோ கோத்ரூ பண்ணீங்க, ஸ்டக் ஆகி ஒரு தேக்க நிலையில இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அதை அவைல் பண்ணிக்கோங்க. அண்ட் அக்டோபர்ல வந்து இந்த கோல்ட் ரிலேட்டடா உள்ள ஒர்க் ஷாப் வந்து வருது, நான் அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். அழகர் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. எஸ் வி ஹேவ் டைம், அதோட நம்ம ராகவன். ஹலோ, ஆ சொல்லுங்க. வணக்கம் மேடம். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. என்ன அப்படின்னா, நான் வந்து இது நாள் வரைக்கும் இந்த மீட்டிங்க்கு வரைக்குமே நான் வந்து வெறும் அகத்துக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னு நல்லா தெரியுது. ஸோ இப்போ வந்து அப்படியே டோட்டலாக அப்படியே ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. எப்போ பிரச்சனையை டைரக்டாக வெளியில் பார்க்குறோமோ, ஸோ அப்போ தான் வந்து இதாகும்ன்றது கிளாரிட்டி வந்துருச்சு. இப்போ உள்ள அந்த பயம் போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு மேடம். அந்த பயமோ அந்த ஹெசிடேட்டோ இல்லை இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸாக. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இந்த ஆம்பிஷன் பற்றி சொன்னீங்க, ஒரு பேர் எனக்கு மறந்துட்டேன். அது வந்து இட் இஸ் வெரி வெரி ட்ரூ. ஏன் நம்மளுக்கு எக்ஸைட்மெண்ட் இல்லை அப்படின்னு நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். கிளாஸ் ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட ஒரு தடவை கேட்டேன், மேபி அது நான் மறந்துட்டேன். பட் நம்மளால் முடியுன்றத விட முடியாதுன்னு நம்ம ஏன் நினைக்கணும், முடியாததை நம்ம ஏன் எடுத்துக்க கூடாது
அப்படிங்கிற கிளாரிட்டியை நீங்க கொடுத்தீங்க. இட் இஸ் வெரி வண்டர்ஃபுல். ரியலி ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் ரியலி வெரி வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் டு யூ. அப்படிங்கிற மாதிரி போக ஆரம்பிச்சிருவோம். அப்படி இல்லாட்டி வெறும்னே வந்து ஓ இது முடியுமா முடியாதா, யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு அசிரீதி மாதிரி ஒன்னால் இது முடியும் அப்படின்லாம் சொல்லி கேரண்டி கொடுத்தாதான் நான் இதுலயே இறங்குவேன் அப்படின்னா அதெல்லாம் நடக்கவே போறது இல்லை. சோ அவ்வளவுதான். சோ தென் ராஜேஷ், ஓகே ஷூர் ஷூர், கால் பண்ணுங்க, நம்பர் எடுத்துக்கோங்க ராஜேஷ். யூ கேன் வி கேன் கனெக்ட். சோ யூஎஸ், மிடில் ஈஸ்ட், ஏஷியன், மலேசியா, இந்தியா, இங்க யூஎஸ், யூகே, சோ இட் டசன்ட் மேட்டர். வர்ச்சுவலா ஐ ஹாவ் அ கோச்சிங் ப்ராக்டிஸ் தட் ஐ ஹாவ் கிளைண்ட்ஸ் ஆல் ஓவர். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இஃப் யூஆர் நீடட். உண்ட இனிஷியலாக கால் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் காம்ப்ளிமெண்ட்ரி, ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் யூ கேன் யூ கேன் சி வெதர் இட்ஸ் அ குட் ஃபிட், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தென் வி கேன் டிசைட். கூக்கு அப்படிங்கிறவங்க குமார், அது அந்த மாதிரி கூக்குன்னு வந்திருக்குது டபுள் டைப்பா. ஹேமா, ரிலேட்டட் டு இந்த கோச்சிங் உங்ககிட்ட பேசணும், இந்த கால் முடிஞ்சோன்னு உங்ககிட்ட பேசலாமா? யா யா, நீங்க வேர் ஆர் யூ சிச்சுவேட்டட்? சென்னை. சென்னை. யா, உங்க பேரு? குமார். குமார், ஓகே ஷூர், நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, வி கேன் கனெக்ட். ஷூர். இந்த நம்பர் ப்ரீசீடிங் பை 001 கரெக்ட்டா? 001 அண்ட் இட் இஸ் த்ரூ வாட்ஸ்அப். சரி, ஓகே, ரைட். நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன், நீங்க ஃப்ரீயா இருந்தா அந்த கால் முடிஞ்ச உடனே கூட வி கேன் கனெக்ட். யா யா, வி கேன் கனெக்ட் ஒரு 10 15 மினிட்ஸ். ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. நீங்க ஃபீட்பேக்ஸ் வந்து ஏன் முக்கியம் அப்படின்னா, இப்போ அழகர் வந்து சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷேர் பண்றது கூட ஏன் முக்கியம்னா, நம்ம டிக்ளேர் பண்ணணும். நம்ம அப்படியே சைட்லைன்லே இருந்து நம்மளுக்கு புரிஞ்சிச்சா புரியல இதுவா அதுவா அந்தந்த மொமெண்ட்ல என்ன ஓப்பன் அப் ஆகுதோ அதையாவது நம்ம வந்து அக்னாலஜ் பண்ணி கிளைம் பண்ணணும். அப்பதான் நம்ம பிரெயின் வந்து நம்ம ரீட்ரெயின் பண்றோம், என்ன மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து நம்ம கிடைச்சத வந்ததை நம்ம அக்னாலஜ் பண்ண பண்ணதான் நமக்கு மேலேயும் கான்ஃபிடன்ஸ் வரும், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது மேலேயும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் ஷேரிங் த ஃபீட்பேக்ஸ். இட்ஸ் நாட் அபவுட் ஒன் பர்சன் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஸோ இந்த வாட் எவர் வி ஆர் பிளஸ் டு பி இன் திஸ் பாத் அண்ட் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் சொல்யூஷன் ஃபார் எவ்ரி திங். ஸோ அதை நம்ம எப்படி நம்ம லைஃப்ல அப்ளை பண்றோங்கிறது தான், எந்த இடத்துல இருந்து அப்ளை பண்றது தான் டிஃபர் ஆகுது. ஸோ அது ஒவ்வொரு செஷன்லயும் மண்டே அன்னைக்கு எவ்ரி வீக் வி ஆர் ஹேவிங் திஸ் செஷன். ஸோ கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் இந்த இதுல வந்து வி ஆர் ஏபிள் டு ஹேவ் திஸ் கான்வர்சேஷன். தேங்க்யூ வெரி மச். இதோட இந்த மீட்டிங் வந்து நம்ம ரேப் அப். நன்றி, வணக்கம்.